சகலமும் படைத்தீர் என்னை நினைத்து என்னை நீர் பாடைத்தீர் உம்மை நினைக்க சகலமும் பாடைத்தீர் என்னை நினைத்து என்னை நீர் பாடைத்தீர் உம்மை நினைக்க உம்மை நேசிக்க உமக்காய் வாழ என்னையே படைக்கின்றேனே உம்மை நேசிக்க உமக்காய் வாழ என்னையே படைக்கின்றேனே ஏ Jesuve Alfa omega adi andam neer Jesuve en Jesuve Alfa omega adi andam neer Alfa omega

ம் நீல்தியந்தம் நீ சகலமும் இழந்தி என்னை மீட்க ஜீவனை பலியாய் தந்தவரே சகலமும் இழந்தே என்னை மீட்க ஜீவனை பலியாய் தந்தவரே உம்மை பின்பற்ற உம்மை போல் மாற என் ஜீவன் தருகின்றேனே உம்மை பின்பற்ற போல் என் ஜீவன் தருகின்றேனே ஏ என் ஏசுவே சுவே அல்பாவ ஆதி அந்தம் நீர் சீக்கிரம் வருவே என்னை சேர்க்க வந்திடுவே சீக்கிரம் வருவே என்னை சேர்க்க ராஜா வந்திடுவே வந்திடுவேகம் காண உம்மோடு வாழ வாஞ்சையால் தாவிங்

உமக்காக மட்டுமே வாழும் நேசப்பாள் உங்க சிலுவை எனக்கு முன்னே இந்த உலகம் எனக்கு பின்னே உலகை நோக்கி ஓடு உங்க சிலுவை எனக்கு முன்னே நம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் திருப்பப்படட்டும் அண்டவரே எங்கள் சிந்தைக்கு விரோதமாய் அண்டவரே வசனத்துக்கு விரோதமாய் போர் செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லா மனுஷீக எண்ணங்கள் எல்லா எதிர்மறையான எண்ணங்களை இயேசுவின் நாமத்தினால் சிறை பிடிக்கிறோம் அண்டவரே எங்களோடு கூட நீர் பேசுவீராக வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஃப்ரைஸ் அலாட் அலை லூயா ஆண்டு வரும் பிரச்சகருமான இயேசு கிருஷ்ணன் இனிய நாமத்தினால் இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆக அமேன் கடந்த நாட்களில் நான் உங்களோடு கூட எதிர்மறையான எண்ணங்களை மேற்கொள்வது எப்படி அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் அது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் அலை லூயா ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு நாள் கான்ஸ்டான்டினோபுள் அப்படின்ற இடத்துக்கு ஒரு இளைஞன் தன்னுடைய பெரிய குதிரை வண்டி அதில் வந்து போயிட்டுருக்கிறார் அது அந்த காலத்து குதிரை வண்டி தெரியும்ல பின்னாடி அப்படியே கார் மாதிரி இருக்கும் கேரவன் இருக்கும் அடைச்சிருக்கும் இவர் போயிட்டுருக்கார் கான்ஸ்டான்டினோபுலுக்கு தன்னுடைய ஊர்லேருந்து இருந்து வெளியே பிஸ்னஸ் முடிச்சுட்டு கான்ஸ்டான்டினோபுளுக்கு தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டுருக்கார் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டி என்ன பண்ணுச்சு லிஃப்ட் கெடுச்சு ஏ என்ன கான்ஸ்டன்டனோபுல் கூட்டிகிட்டு போ அப்படின்னு உடனே இவர் கான்ஸ்டன்டனோபுள் கூட்டு போகிறதுக்கு வண்டியில் ஏற்றிக்கிட்டார் பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டார் அப்படி போயிட்டுருக்கும் போது அவர் கேட்டார் கான்ஸ்டன்டனோபிளில் என்ன வேலை எந்த தெரு எங்கள் வீடு அப்படின்னு கேட்டவுடனே ஃபஸ்ட்டு கேட்டால் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டவுடனே சொன்னிச்சு என் பேர் கால்ரா அப்படின்ச்சு என்னது என் பேர் காலரா அப்படின் கால்ராவா ஆமாம் நான் ஒரு கொள்ளை நோய் நான் கால்ரா நான் வந்து கான்ஸ்டன்டனேபுள் போகிறேன் சொன்னால் மரியாதையாக வண்டியிலேருந்து நினைச்சு இறங்கு எங்கள் ஊருக்கு நீ வந்து நான் நிறைய பேர் செத்து போயிடுவாங்க வேணாம் நீ வரக்கூடாது எங்கள் ஊருக்கு அப்போ சொன்ன சந்தை தம்பி ப்ளீஸ்ரா வயசானா வயசாகி போச்சு எனக்கு கூட்டிகிட்டு போ உங்கள் ஊரில் அஞ்சு பேருக்கு மேலே நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் எனக்கு தேவை அஞ்சு பேர் தான் அதுக்கு மேலே கிடையாது அதுவும் உன் குடும்பத்துலேருந்தோ உன் ஃப்ரெண்ட்ஸுலேருந்தோ இருந்தோ யாரும் என்ன செய்ய மாட்டேன் தொடமாட்டேன் என்னை கூட்டிகிட்டு போய் மட்டும் விட்டுரு எனக்கு ஒரு அஞ்சு பேர் மட்டும் தான் தேவை ஏதோ அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீ அஞ்சு பேருக்கு மேலே கொண்டுட்டினா நான் என்ன பண்ணுறது அப்போ சொன்ன பாட்டி ரெண்டு நாள் கழித்து நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வருவேன் அப்போ வரும்போது இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு கத்தியை கொடுத்துச்சா இந்த கத்தியால் என்னை குத்துனா நான் செத்துருவேன் அதனால் அஞ்சு பேருக்கு மேலே நான் யாரையா இருந்தேன்னா நீ தாராளமாக என்ன என்ன செஞ்சிடலாம் கொண்டுடலாம் என்னை செய்து கூட்டிகிட்டு போய்விடு அந்த கத்தியை வாங்கி வச்சுக்கிட்டான் அது ஒரு ஸ்பெஷல் கத்தி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கால்ராவை என்ன செஞ்சுட்டு போனான் கூட்டிகிட்டு போனான் ஊரில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான் விட்டுட்டான் அடுத்த நாள் காலையில் செய்தி வருது நூற்றி இருபது பேர் செத்து போயிட்டாங்கண்ண இவனுக்கு செமக்கம் அஞ்சு பேருக்கு மேலே கொல்ல மாட்டேன்னு நம்மட்ட ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நூற்றி இருபது பேரை கொண்டுருச்சே அப்படின்ட்டு அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு தேடுறான் அந்த கிழவியை தெரு தெருவாக தேடினா ஒரு தெரு மூளையில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டான் அது பயந்து போய் உட்காந்துட்டு இருக்குது நடுங்கிட்டு இவன் நேராக போனான் கத்தி எடுத்து குத்துறதுக்கு போகும்போது சொன்னான் அறிவுகிட்ட கிழவின்னு அவனை அஞ்சு பேருக்கு மேலே கொள்ளக்கூடாதுன்னு சொன்னேன் நூற்றி இருபது பேருக்கு மேலே கொண்டுருக்கிற சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க செத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்துறதுக்கு கையெற்றுக்கூடன்னு சொன்னான் தம்பி ஒரே ஒரு குத்துறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத கேட்டுட்டு குத்துருந்தேன் என்ன சொல்லு அப்படின்னா நான் கொன்னது சத்தியமாக அஞ்சு பேர் தான் மீதி நூற்றி பதினஞ்சு பேர் பயத்துலேயே செத்துவிட்டான் அப்படின்னா எப்படி நான் கொன்னது அஞ்சே பேர் தான் சத்தியமாக மீதி நூற்றி பதினஞ்சு பேர் எதில் செத்துட்டான் பயத்திலே செத்துட்டான் அதனால் என்னை தயவு செய்து உற்று நான் ஓடி போயிடுறேன் அப்படின்ச்சான் யோசிச்சு பாருங்கள் ஃபியர் கில்ஸ் மோர் பீப்புள் தேன் சிக்னஸ் பயம் வந்து வியாதியை விட அநேகரை என்ன செய்கிறது கொன்று விடுகிறது பயத்தில் வந்து பல வெரைட்டி இருக்குது இன்றைக்கி நான் வந்து வெறும் பயத்தை குறித்து பேச போகலை பயத்தில் பல வெரைட்டி இருக்குது எதிரிகளை குறித்த பயம் மரணத்தை குறித்த பயம் பிசாசை குறித்த பயம் பைபிளில் தேவ தூதர்களை குறித்து கூட பயந்துருக்குறாங்க பார்த்துட்டு சில பேருக்கு தேவ சித்தத்தை குறித்து பயம் ஐயோ மரியாதை சொல்கிறா அது எப்படி ஆகும் அதை குறித்து கூட பயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரவை குறித்த பயம் இரவில் உண்டாகும் பயங்கரம் அதை குறித்த பயம் இருட்டை குறித்த பயம் நாயை குறித்த பயம் பேயை குறித்த பயம் கரப்பம்பூச்சை குறித்த பயம் பள்ளியை குறித்த பயம் உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்து பயம் இருக்கா இல்லையா பல வெரைட்டியில் பயம் இருக்குது சில பேருக்கு உயரத்தை குறித்து பயம் சில பேருக்கு தண்ணியை குறித்து பயம் சில பேருக்கு வேகத்தை குறித்து பயம் வேகமாக போனோம்னா பூ செய்து என்ன செய்யாதீங்க வேகமாக போகாதீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சில பேர் ராட்டனத்தை குறித்து பயம் ராட்டனெலாம் ஏறுவீங்களா நல்லா சுற்றுவீங்களா சுறு சுறு சுருன்னு எனக்கு வராது அது ஏறுனா எனக்கு பயம் ஏன்னா ஏறுனா அப்படியே தலைகள்லாம் என்ன செய்யும் மொத்தமாக சுற்றி வாந்தியாக வர்ற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு அதில் இருக்கா இல்லையா பயம் மனிதர்களை குறித்த பயம் கெட்ட செய்திகளை குறித்த பயம் இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போனால் பைபிள்லேருந்து இருந்து நான் நான் சொல்கிறதுக்குலாம் வசனம் இருக்குது ரெஃபரன்ஸோடு நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் பயத்துக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு போகலாம் ஆனால் இன்றைக்கி என்னுடைய செய்தி இந்த பயத்தை குறித்தது அல்ல பயம் நல்லதா கெட்டதா அப்படின்னு முதல்ல நமக்கு தெரியணும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன இல்லை பயன்றதே இல்லை பாவம் வர்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள என்ன இல்லை பயன்றதே கிடையாது பாம்பை பார்த்து அவங்க என்ன செய்யலை பயப்படலை சிங்கத்தை பார்த்து பயப்படலை எல்லாத்துக்கும் பேர் வச்சது யார் தான் அவங்க தான் ஆனால் மனிதனுக்குள்ள முதல் முதல்ல வந்தது என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவனை குறித்த பயம் ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறின பிறகு அவனுக்குள்ளே வந்த முதல் பயம் ஐயோ அவர் நம்மளை என்ன செஞ்சிடுவார் அடிச்சுருவார் அப்படின்ட்டு எப்போ பயந்துருக்கணும் அப்படின்னா பழத்தை பறித்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நினைஞ்சிருக்கணும் ஆனால் சாப்பிட்ட பிறகு என் பயம்தான் அதனால் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியின் விளைவு தான் அந்த பயம் நன்மை தீமையை அறியத்தக்க அந்த கனியை புசித்ததுக்கு பின்பு வந்த அந்த எஃபெக்ட் ஃபியர் இஸ் எஃபெக்ட் ஆஃப் சின் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சின் பாவத்தின் விளைவு தான் அந்த பயம் அந்த பயத்தில் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம் அப்படின்ட்டுருக்கு கருத்துக்கு பயப்படுக்கிற பயம் எப்படிப்பட்டதா சுத்தமானது பெற்றோருக்கு பயப்படுகிற பயம் பெற்றோருக்கு பெரியவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை கலந்த பயம் அது கரெக்டானது வேதத்தில் இப்போ நான் இப்படி சொல்கிறனே பயத்தில் எது எதெல்லாம் நமக்கு நல்லது செய்துன்னு சொல்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறீங்க செகண்ட் ஃப்ளோர் போகிறீங்க செகண்ட் ஃப்ளோர்லேருந்து எட்டி பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது நல்லதாக கெட்டதா செகண்ட் ஃப்ளோரில் மாடியில் நிற்கிறீங்க எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது பயமாக இருக்குது நல்லதாக கெட்டதா அந்த பயம் இல்லைனா கீழே கூச்சி செத்து போயிருப்பேன் இன்றைக்கோ அப்போ அந்த பயம் உனக்கு நல்லது வேணும் நெருப்பை பார்த்தா உங்களுக்கு என்ன இருக்குது கிட்டக்க போகக்கூடாது சுடும் அந்த பயம் இருக்குது அந்த பயம் நல்லதா கெட்டதா இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பேன் நெருப்புல ஒழுந்து சேர்த்துருப்பேன் அப்போ சில விஷயங்களில் பயம் பயத்தில் பல வெரைட்டி இருக்குது இதில் வந்து சிலது நல்லது அது எப்பொழுதுமே எதிர்மறையானதல்ல பயம் என்பது அது என்னை எச்சரிக்கிறது பயம் சில விஷயங்களில் என்னை எச்சரிக்கிறது என்னை பாதுகாக்கிறது ஃபியர் இஸ் நாட் ஆல்வேஸ் நெகட்டிவ் அட் த சேம் டைம் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் பயம் என்பது எப்பொழுதுமே கெட்டதும் அல்ல எப்பொழுதுமே நல்லதும் அல்ல சில காரியங்களில் அது நல்லது பல காரியங்களில் அது கெட்டது அதிபதிக்கு பயந்துரு அப்படின்னு பைபுள் இருக்குது கவர்மெண்ட்டு ரூல்ஸு அப்படின்னா அதுக்கு எப்படி இரு அதுக்கு பயந்துரு அதுக்கு மரியாதை கொடு அவன் வீணாக தன்னுடைய கையில் அதிகாரத்தை வைத்திருக்கவில்லை அந்த அதிகாரத்தை யார் கொடுத்துருக்குறான்னு சொல்லியிருக்கா நியாயமான காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இப்போது சாதாரணமான காலத்தில் நம்மளை மாதிரி கத்தி யாரும் அதிக்கிறதுக்கு யாராலும் முடியாது ஆனால் இப்போது இது குவாரண்டைன் டைம் இது உலகம் ஃபுல்லாக இருக்கிற பேட் சுச்சுவேஷன் இந்த சுச்சுவேஷனில் நம்ம இப்படி என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சேர்ந்து இருக்கக்கூடாது ஒன்றா இருந்து என்ன செஞ்சுட்டு கூடாது ஆராதிக்கும் இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கும் போது நம்ம வந்து நான் வந்து என்னுடைய ஆராதனை நீங்கள் யாரும் என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது நான் இப்படித்தான் அப்படின்னா போய் புலல் ஜெயிலில் தான் உட்காந்து என்ன செய்யணும் ஆராதிக்கணும் கொரோனாவோட தான் குடும்பம் நடத்தணும் அப்புறம் எப்படியே போணுச்சுன்னா வேறு வழி கிடையாது நம்ம இந்த சுச்சுவேஷனில் சில விஷயங்களுக்கு நம்ம எப்படி இருந்திருக்கணும் ஒத்து போகணும் எல்லாத்துலேயும் நான் என்ன செய்யணும் நான் வந்து நான் என்னுடைய சுதந்திரத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது இப்போ பயம் என்பது எல்லா நேரத்திலும் அது தவறான விஷயம் இல்லை எல்லா நேரத்திலும் அது சரியும் அல்ல எங்கே பயப்படணும் எப்போ பயப்படணும்னு நமக்கு சரியாக செஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியூர் தோல்வியை குறித்த பயம் இதை வந்து டெக்னிக்கல் டேர்மில் அட்டிசிஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க தோற்றுவிடுவேனோ என்கிற பயம் நான் ஃபெயில் ஆயிடுவேன்கிற பயம் என்னால் ஜெயிக்க முடியாது அப்படின்ற பயம் இந்த பயம் வந்து ஒரு மோசமான ஒரு காரியம் இப்போ நான் ஏற்கனவே நல்ல பயங்கள்லாம் சொன்னேன் உங்களுக்கு நாயை பார்த்தா பயம் வருது இயற்கையாகவே அது நல்லது நாயை பார்த்து பயப்படலைன்னா என்ன நடக்கும்னா நாலஞ்சு தடவை அடுத்தடுத்து கடி வாங்குற மாதிரி இருக்கும் ஆமாம் சில பேருக்கு இயற்கையாகவே நாயை பார்த்தா இப்படி இருக்கும் பயம் இருக்கும் கிட்ட போக மாட்டான் அவ்வளோ சீக்கிரத்தில் கடி வாங்கிக்கிற மாட்டான் அதே பயம் இல்லாத ஆள் போய் அதுக்கிட்ட வாயில் கை விடுறேன்னு சொல்லி எல்லா நாய்கிட்டையும் ஒரே மாதிரி எல்லா நாயும் தான் இருக்கும் நல்ல எல்லா நாயும் நல்ல நாய் தான் அப்படின்னு நினச்சி நினை செஞ்சிடக்கூடாது கிட்டக்க போயிடப்படாது லவக்கை நினைச்சு வச்சிடும் கடிச்சு வச்சிடும் விளையாடுற நேரத்தில் காயப்பட்டுரும் நமக்கு அது ஆபத்தாகிவிடும் அப்போது இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற பயம் என்ன பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபீஆர் அ தோற்று தோற்றுப்போவோமோ என்கிற பயம் சங்கீதம் முப்பத்து நான்கு நான்கில் நம்ம வாசிக்கும் போது சங்கீத கருணாகிய தாவி இது ரொம்ப அழகாக சொல்கிறான் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் இந்த வசனத்தை அவர் சொல்லுகிற சூழ்நிலையை நீங்கள் அந்த சங்கீதத்தின் மேல் பகுதியில் இருக்கிற அந்த இன்ட்ரொடக்ஷனில் படித்து பார்த்தீங்கன்னா தாவிது அபிமலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் உயிர் பயம் எதிர்காலமே சூன்யமாகிவிட்ட ஒரு சூழல் நிறைந்த ஒரு நேரம்தான் தாவிதுக்கு அங்கே தாவிது தன் பயத்தின் விளைவாக மாட்டிக்கிட்டோம் கையுங்கிழமாக மாட்டிக்கிட்டோம் கொல்ல போகிறான்னு பயந்து தாவிது வேஷம் மாறினானான் என்ன மாறினானான் தாவிது என்ன வேஷம் போட்டான்னு தெரியல அப்பிம்மலைக்கு முன்பாக பைத்தியக்கார வேஷம் போட்டு எச்செல்லாம் ஒழுக விட்டுக்கிட்டு கையை காலெல்லாம் சொரிஞ்சுக்கிட்டு நான் தானே என்ன செஞ்சுட்ருக்குறான் ஆக்ஷன் காட்டுறான் ஆக்ஷனை காட்டி தப்பிக்கிறான் ஏன்னா கொண்டு போய் விட்டாங்க இவன் தாங்க கோழியாத்த கொண்டவன் நம்ம ஊரில் வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறான் சுற்றிட்டுருக்கிறான் இவனை குறித்து தான் சவுல் கொண்டதாயிரம் தா கொண்டது பதினாயிரம்னு சொன்னாங்க இவன் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு போய் போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்தவன் வெறும் தாவிதுன்னு சொல்லி ஆபத்து அதிகம் போட்டு கொடுத்தவன் என்னன்னு சொல்கிறாங்க இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டானுங்க ஏன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா கவனிக்கிறேன் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயமும் அபிஷேகம் பண்ணப்பட்ட விஷயமும் ஏன் நம்ம ஆளுங்களுக்கு தெரியுதோ இல்லையோ யாருக்கு தெரியும் பிசாசுக்கு நல்லா தெரியும் ஹீ ஆல்வேஸ் ஃபைட்ஸ் அகெயின்ஸ்ட் அவர் காலிங் அவன் நம்முடைய அழைப்புக்கு எதிராக அவன் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு எதிராக அவன் எப்பொழுதுமே போராடுகிறான் அபிமலேக்கு அனுப்புகிறான் இப்போ அபிமலைக்கு கிட்ட யார் போயிட்டா இப்போ தாவிது போய் மாட்டிக்கிட்டான் மாட்டின உடனே வேஷம் மாறுகிறதற்கு அவன் வேஷம் மாறி பைத்தியக்கார மாதிரி சேட்டை பண்ணி வெளியே தப்பிச்சு அவனை துரத்தி விடுக்கடா ஒரு பை லூசு லூசுப்பில கொண்டு வந்து ஏன்ட்டா தாவிதுன்னு காட்டுறீங்க இஸ்ரேவேலின் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவ்வளோ கோலியாத்துக்கு விரோதமா சண்டை போட்டு ஜெயிச்சவன் அவன் வந்து இந்த மாதிரி கோலையாவா இருக்க முடியும் போங்கடா அப்படின்னு துரத்தி விடுறான் தாவிதுக்கு ஒரு பக்கம் ஆனால் சாமி அப்படின்ட்டு வெளியே வரும்போது அவனால் துரத்திவிட படுகையில் பாடின சங்கீதத்தில் அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான் அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை என்ன செய்தார் அப்போ அந்த சூழலில் இங்கே தாவிதுக்கு வந்தது உயிர் பயம் எதிர்காலமே சூன்யமாகிவிட்டது என்கிற ஒரு பயம் நான் கேட்குறேன் நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்தீங்களா பயப்படுவீங்களா பயப்பட மாட்டிங்களா நெஞ்சு நிமித்தி வச்சு தான்டா தாவிது நான் அபிஷேகம் பண்ணிக்கிற குத்ரா என்ன முடிஞ்சா என்னை கொண்டு போடுறான்னு சொல்லுவீங்களா அங்கெல்லாம் இந்த சினிமா மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது நெஞ்சு நிமித்திக்கிட்டலாம் அங்கே இஸ்ரேலின் அந்த பாளையத்தில் அந்த கோழியாத்த அடிக்கிறதுக்கு கல் எடுத்துகிட்டு போனதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இப்போ அபிமலேக்கு முன்பாக அந்த கல் எடுத்து வீசுறது வாள் எடுத்து வீசுறதுலாம் யாருக்கு செட் ஆகாது தாவி இதுக்கு இப்போ செட் ஆகாது தாவி இதுக்கு தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி நம்ம உயிருக்கு ஆபத்துறான்னு அவன் ஒரு பிளான் பண்ணான் பேசாமல் என்ன சேட்டைக்கு போயிடும் பைத்தியக்கார சேட்டைக்கு போயிடும் வேறு வழியே இல்லை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணிருப்போம் தெரியுமா செத்தாண்டா அவளை தான் நம்ம இன்மடுக்கு பிழைக்க முடியாது அப்படி நம்முடைய கைகளில் நாவியை என்ன செய்கிறேன் ஒப்புவிக்கிற ஆண்டவர் அப்படின்னு நான் தாங்க தாவிதுன்னு சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன் ஆனால் அவன் பாருங்கள் திறமசாலி அவன் பயத்தில் அவனுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சு ஏன்னா அவனுக்கு பயத்துக்குள்ளே ஒன்றே ஒன்று இருந்துச்சு நான் எப்படியும் இந்த சூழ்நிலையிலேருந்து என்ன செஞ்சாகணும் வெளியே சில சூழ்நிலைகள் நமக்கு வழியே காட்டாது ஆனால் தாவிதுக்கு பயம் இருந்தது நல்லா கவனிக்கணும் பயம் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது எல்லாருக்கும் எல்லார் நேரங்கள்லேயும் பயம் இருக்கிறதுக்கு என்ன இருக்குது வாய்ப்பு இருக்குது இந்த தோற்று போகிறவனுக்கும் ஜெயிக்கிறவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் தோற்று போகிறவன் பயத்தோடு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறான் ஆனால் தாவித போன்ற ஆளுங்க முற்றுப்புள்ளி நான் இங்கே முடிய விரும்பலை நான் தொடர விரும்புகிறேன் அதுக்குள்ளேருந்து எப்படி தப்பிச்சிடும் போச்சிரா மாட்டிக்கிட்டோம் சேத்தோன்னு அவன் நினைக்கிறவன் கிடையாது இதுலேருந்து இருந்து எப்படா தப்பிக்கலான்னு நினைக்கிறவன் பயம் அவனுடைய மூளையை முடக்கி போடவில்லை முடுக்கி விடுகிறது இன்றைக்கி பல நேரங்களில் நம்ம மூளைய பயம் முடக்கி போடுது அது என்ன செயல்படுறனே தெரியாமல் ஸ்டிஃப் ஆகி அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது ஆனால் தாவிதுக்கு அவனுடைய பயம் அவனை முடக்கி விடவில்லை முடுக்கி விட்டது அவனை தூண்டி விட்டது இப்படிப்பட்ட செயலை செய்யி இப்படி செஞ்சு நான் நினைக்கிறேன் ஆவியானவர் தான் அந்த ஐடியா கொடுத்துருப்பார் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க என்னை தாவிது ரொம்ப சொல்றான் அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் அப்படின்னு சொல்றான் அவன் அந்த இடத்துல சொல்லும் போதே என்னன்னு அவர் எனக்கு செவி கொடுத்தா இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்ட அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் இவன் சொல்ல என்ன சொல்லலை அப்படின்னா நான் வேஷம் போட்டு தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்லலை கர்த்தர் கேட்டார் இடுக்கண்களுக்கு அவர் அவனை என்னை நீங்களாக்கி என்ன செய்தார் ரட்சித்தார்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன சொல்றாரு என் பயம் நிறைந்த சூழலில் நான் செயல்படவில்லை எனக்குள்ளே ஆவியானவர் என்ன செய்தார் எண்ணங்களை கொடுத்தார் அந்த எண்ணங்களை நான் செயல்படுத்திய போது நான் விடுதலையானேன் அதனால் அதனால இப்போ எண்ணங்களை நான் நாம் ஆள் கிடையாது எண்ணங்களை கொடுத்த ஆண்டவர் பெரியவர் நான் சொல்றேன் அந்த இடத்துல கர்த்தரை தேடினேன்னு அவன் சொல்றான் பாரு தான் பயத்தின் மத்தியில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தோல்வி பயம் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் கர்த்தரை விட்டே பிரித்து அதான் சொன்னேன் பயத்தின் நேரத்தில் தாவிதும் முடங்கி விடவில்லை அவன் முடுக்கி விட்டான் தன்னுடைய மூளையை கொஞ்சம் முடுக்கிவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருப்பா கர்த்தரை நோக்கி பார் பயப்படாத கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி என்ன செய்தார் ரட்சித்தார் எனக்கு அன்பானது தெய்வனுடைய பிள்ளைகளை நான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கற்றுக் கொடுக்க இந்த பாடம் இந்த வாரம் ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் வாழ்க்கையில் எந்த நாளிலும் எந்த காலத்திலும் உங்களை கட்டுக்குள் வைக்க அல்லது உங்களை மட்டுப்படுத்தி விட நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது கட்டுப்பாடு இருக்கணும் ஆனால் மட்டுப்படுத்தப்படக்கூடாது ஆமேன் நான் வந்து இந்த எல்லையை தாண்டி இனி வளர மாட்டேன்ற ஸ்டேஜ் எனக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது நம்மை எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது மட்டுப்படுத்தக்கூடாது எனக்கு இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும்னு இல்லை இது இன்றைக்கு என் வாழ்க்கையில் இல்லை என்றாலும் நான் இன்னொன்றை வைத்து என்னால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமாம் இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க நிறைய பேர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சச்சின் டெண்டுல்கரை குறித்து சொல்லுவாங்க டென்த்து ஃபெயிலு அதனால் அவன் என்ன செய்யலை அவன் சாதிக்க முடியாமல் போகலை ஸ்டீவன் ஸ்பில்பர்க்னு ஒருத்தர் ஹாலிவுட்டில் பெரிய டைரக்டர் ஜுராசிக் பார்க்குன்னு ஒரு படத்தின் மூலமாக பயங்கர ஃபேமஸ் ஸ்டீவன் சொல்லி அவர் வந்து சின்ன பையன் வாலிப பையனாக இருக்கும் போது இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு மூணு முறை அப்ளிகேஷன் போட்டாராம் மூணு முறையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா நீ தேவை இல்லை படிக்க முடியாது உன்னால் ஒன்றை சேர்த்துக்க முடியாதுன்னு மூணு தடவை ரிஜெக்ட் பண்ணாங்களா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நெப்போலியன் போனப்பாட் மில்ட்ரி ட்ரைனிங்காக போயிருந்தாராம் அவரோட பேச்சில் மிலிட்ரி ட்ரைனிங்கில் இருந்தவங்க நாற்பத்தி மூணு பேர் இவர் வந்து நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க் நெப்போலியன் போனப்பட்ட எத்தனை பேருக்கு தெரியும் சர்வாதிகாரி அவன் மிலிட்டரி ட்ரைனிங்கில் அவன் வந்து நம்பர் ஒன்று கிடையாது அவன் யார் நாற்பத்தி ரெண்டாவது ஆள்னா அவங்களுக்கு என்னென்னு புரியுதா கிளாஸ்லையே லாஸ்ட்டுக்கு முந்தின ஆள் இந்த ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஆள் சொல்லலை நான் ஆனால் அவன் தான் அந்த தேசத்தையே என்ன செஞ்சான் இன்னும் கொஞ்சம் நாளில் உலகத்தையே பிடிச்சிருவான் போல் கிடையா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய மில்ட்ரி ஜெனரலாக மாறினான் நெப்போலியன் போன பாட்டுனா இன்றைக்கி வரைக்கும் அவன் பேருக்கும் அவன் திமுருக்கும் ஒரு என்ன உண்டு சொல்லுங்க இன்னும் ஒரு பெரிய மதிப்பு உண்டு யோசிச்சு பாருங்க நான் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி ஆட்கள் ராபர்ட் ஃப்ராஸ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய இங்கிலீஷ் போய்ட்ருக்கார் அவர் எழுதின கவிதைகளை கிட்டத்தட்ட இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு முறை அவர் எழுதின கவிதைகள் வேஸ்ட்டு இது சரி கிடையாது நீ இதெல்லாம் போட்டோன்னா என் பேப்பர் என்ன செய்யாது பப்ளிஷே ஆகாது ஒழுங்காக ஓடாதுன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம் எழுநூறு முறை ஒரு ஆத்தர் எழுதி 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 க பப்ளிஷிங் கம்பெனிக்கு அனுப்புனாரு எழுநூறு கதைகளுக்கு மேலே எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது கதையைத்தான் ஏற்றுக்கிட்டானா எழுநூற்றி முப்பத்தி ஏழு முறை தன்னுடைய புக்கு வேண்டாம் இது ஓடாது இந்த புக்கு ஃபேஸ்ட்டு இந்த புக்கு ஃபெயிலேன்னு சொன்னபோதும் அவன் தோற்றுப்போன எண்ணம் இல்லாமல் இன்னொரு புக்கு எழுதுவேன் இன்னொரு புக்கு எழுதுவேன் இன்னொரு புக்கு எழுதுவேன் எழுதுனா பாருங்க அவன் தான் ஜெயிச்சான் யோசிச்சு பாருங்க நம்மலாம் எப்படி முயற்சி பண்றோம் நம்முடைய முயற்சிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட எல்லையோடு நின்று விடுகிறோம் சாதனையாளர்கள் எல்லைகளை வைத்து கொண்டு வாழ்வதில்லை அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே புதிய எல்லைகளை நோக்கி பயணிக்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோன்னா அப்படியே ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையில் என்ன செஞ்சுருவோம் ஸ்டாப் ஆகிரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு மேலே போய் என்னத்தை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அமெரிக்க தேசத்தில் வாழ்ந்த அமெரிக்காவின் மிக செலிப்ரேட்டட் பிரசிடெண்ட் ஆப்ரஹாம் லிங்கன் எத்தனை பேருக்கு தெரியும் ஆப்ரஹாம் லிங்கன் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டவர் ஒம்போது வயசில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு இடத்துல கிடச்சி இந்த வேலை வேலையை உடுத்துக்கிட்டாங்க இருபத்தி மூணு வயசில் ஒரு ஃப்ரெண்டோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கடையை ஆரம்பித்தார் அந்த கடை நஷ்டத்தில் போயிடுச்சு அந்த பார்ட்னர் செத்து போயிட்டார் எல்லா கடனையும் இவர் மண்டமில் வந்துருச்சு பதினோரு முறை எலெக்ஷனில் தோற்று போனார் இருபத்தி அஞ்சு இருபத்தாறு வயசு இருக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு நினச்சா அந்த பொண்ணை விட்டுட்டு ஓடி போச்சு நாற்பது வயசில் மனைவி இறந்துட்டாங்க கல்யாணம் கட்டின மனைவியும் அவருடைய மகன் இறந்து போனான் சின்ன நாலு வயசு மகன் தோல்வி முழுக்க தோல்வி ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அமெரிக்க பிரசிடெண்ட் எலெக்ஷனில் என்ன செஞ்சார் ஜெயிச்சிட்டார் அவர் செகண்ட் டேர்ம் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது தான் அவரை சுட்டு கொண்டாங்க ஒரு முறை பிரசிடெண்டாக இருந்து ரெண்டாவது முறை இருக்கும் இருக்கும்போது ஐம்பத்தோரு வயசில் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஆப்ரஹாம் லிங்கனுடைய செபங்கள் ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை பேசப்படுகிறது ஏன் தெரியுமா நம்ம தோத்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டோம்னு அவர் என்ன செய்யலை முற்றுப்புள்ளியே வைக்கலை தோல்வியை குறித்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பிசாசு நீ தோல்வி நீ ஒரு தோல்வி நீ இந்த சூழ்நிலையில் உன்னால் என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது அப்படின்ற தோல்வி பயத்த பிசாசு நம்ம வாழ்க்கையில் விதைக்க பார்க்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஜெயிக்கிறதுக்கு தான் கத்தர் இந்த நாட்களில் நம்ம அழைத்திருக்கிறார் அலே லூயா நம்முடைய தேவன் நம்மை எங்கும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் தோற்று போவதற்காக அழைக்கப்பட்டவன் அல்ல நமக்கு உதவி செய்கிற நபர்கள் உதவி செய்யலைனோன்னு மனசுக்குள்ளார என்ன எண்ணம் ஓடுது தூத்து போயிடுவோமோ இந்த வருஷம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு தம்பிங்க வருவாங்களே அப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் என்ன செய்யணும் நம்ம எப்படியும் ஒரு வருஷத்தில் முப்பத்தஞ்சு நாற்பது பேருக்கு சாப்பாடு டெய்லி போடணும் எப்படி சமாளிப்பது இதோடு சேர்ந்து ஏகப்பட்ட பேர்டன் குடும்ப பாரம் சபையின் பாரம் இடத்துக்கு போர் போடணும் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட தேவைகள் இருக்கிறதே இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்ற பயம் உள்ளுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கும் போது முடியுமா ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற எண்ணங்கள் வரும்போது ஆண்டு சிலர் இதை விட அதிகமாக செய்ய உன்னை பலப்படுத்த என்னால் முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நூறு பேருக்கு டார்கெட் போனோம் நாற்பது பேருக்கு சாப்பாடு போடுறது கஷ்டம்னு விசாரிச்சோன்னா சொல்லணும் நீ நாற்பது பேருக்கே சொல்கிறியா நான் நூறு பேருக்கு அடுத்தது என்ன செய்வேன் முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் அகில உலகத்தையும் ஆசீர்வதித்து சாப்பாடு போட்டு எல்லாரையும் காப்பாற்றுகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்குற தேவன் உதவி செய்கிற நபர்கள் எழுந்தேன்னா நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா போஷிக்க மாட்டாரா நிச்சயமாக போஷிப்பார் அலையலூயா அலையலூயா நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர்

தேவன் நம்முடைய பிரச்சனைகளோடு இடைப்பட்டு கிரியேட் செய்வதற்கு முன்பாக என்னோடு இடைப்பட்டு என் பயத்தை நீக்க விரும்புகிறார் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன இந்த காரியத்தை ஆண்டவருக்கு பெரிய பிரச்சனை கடலும் காற்றும் அல்ல சீசர்களுடைய பயம்தான் பெரிய பிரச்சனை அவிசுவாசம்ன்றது பயத்தின் விளைவு தான் என்னது அவிசுவாசம் அப்படிதானே ரிசல்ட் ஆஃப் அன்பிலீஃப் எப்படி வருது பயம் வந்ததுனால நம்பிக்கை ஏற்ற சூழல் வந்து விட்டது அப்போ பயம்தான் காஸ் இப்போ ஆண்டவருக்கு டீல் பண்ண விரும்புகிற காரியம் என்னென்னா அந்த பயத்தை டீல் பண்ண விரும்புகிறார் அவர் பாருங்க ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்றார் இந்த பயம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது உங்களுக்கு ஒன்று தெரியுமா பைபிள்லேயே அதிகமாக இருக்கிற ஒரு கட்டளை ரிப்பீட்டடாக இருக்கிற ஒரு கட்டளை என்ன கட்டளை சொல்லுங்க பா பயப்படாதுங்கன்றது இட்ஸ் அ கமாண்ட் ஃப்ரம் காட் பயப்படாதேன்றது என்னது கட்டளை எனக்கு கல்யாணம் ஆகுமா எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு வேலை கிடைக்காட்டி போனால் இவனுக்கு எப்படியெல்லாம் பயம் வரும்னு சொல்கிறேன் பாருங்கள் வேலை கிடைக்காட்டி போனால் என்ன பண்ணுறது அந்த பயம் வேலை கிடைச்சி அந்த மேனேஜர் சரியில்லைன்னா என்ன பண்ணுறது அங்கே இருக்கிறவங்க என்னை எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இவன் வேலைக்கே போயிருக்க மாட்டான் இன்னும் சம்பளம் கம்மியாக கொடுத்தா என்ன பண்ணுறது இப்போ தானே வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அதுக்குள்ளே சம்பளம் கம்மியாக அதிகமானது அடுத்த விஷயம் கம்மியாக கொடுத்தா என்ன பண்ணுறது கல்யாணம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது கல்யாணம் கட்டின பிறகு என் மனைவி ஓடி போச்சுன்னா என்ன பண்ணுறது எவனையாக லவ் பண்ணி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என் பிள்ளைகளுக்கு வியாதி வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என் பிள்ளைங்க செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது நேற்று தினத்தில் பிஷப் கால்வெல் மிஷினரி தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதியவர் உலகத்திலே முதல் முதல்ல தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதிய மிகப்பெரிய தமிழ் ஸ்காலர் அ மிஷினரி அவர் சொல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தான் புக்கு எழுதுவாராம் மீதி நேரம் வந்து மிஷன் ஒர்க்குக்காக ஊழியத்துக்காக பிரசங்கத்துக்காக ரெண்டு மணி நேரம் மட்டும் தமிழுக்காக ஒரு நாளைக்கு அவர் வந்து தமிழ் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணார் தமிழ் பைபிள் ஃபெப்ரே ஃபெப்ரிஷியஸ் பவர் ட்ரான்ஸ்லேஷனில் பனிரெண்டு பேர் முக்கியமான நபர்கள் அந்த பனிரெண்டு பேரில் கால்டுவெல் பிஷப் கால்டுவெல் முக்கியமான நபர் அத்தனை சிட்டிங்லேயும் மந்த்லி ஒன்ஸ் உட்காந்து அவங்க எழுதுவாங்களாம் ஒரு இடத்துல மந்த்லி ஒன்ஸ் கூடி பனிரெண்டு பெரிய ஊழியர்கள் இணைந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணுவாங்க அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கில் அத்தனை சிட்டிங்லேயும் அவர் உட்காந்து அந்த பவர் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற தமிழ் பைபிளுக்கு முக்கிய காரணம் அவரும் ஒருத்தர் அவருடைய லைஃப்பில் நான் அதை பார்த்துட்டே வந்தேன் கடைசியாக அவருடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா அவங்க மகள் இறந்து போனாங்க பேரப்பிள்ளைங்க ரெண்டு பேர் இறந்து போனாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே இவர் உயிரோடு இருப்பார் அவங்க சிக்காய் இறந்து போயிடுவாங்க அந்த சூழ்நிலையெல்லாம் இங்கிலாந்துக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட் பண்ணி தான் அந்த பொண்ணுங்களாம் காப்பாற்றிடலாம் ஆனால் அவர் சொன்னார் என்னால் உனக்கு இவ்வளோ தான் எனக்கு இங்கே எனக்கிட்ட இருக்கிற வசதியில் செய்ய முடிஞ்சுது நீ எப்படி ஆண்டவரோட இருப்பேன் நான் நம்புகிறேன் யோசிச்சு பாருங்க அவங்கள வந்து இந்த மாதிரி எதிர்மறையான சூழ்நிலைகள் பயம் நிறைந்த சூழ்நிலைகள் அவர்களை ஊழியத்தை விட்டு என்ன செய்யலை தொடர்ந்து முன்னேறுவதை நிறுத்தவே இல்லை அவர்கள் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறதை அவைகள் என்ன செய்யவில்லை தடுக்கவில்லை இப்போ நமக்கு ஒரிஜினலாக நடக்கலை நடந்துருமோன்றதே நம்மளை தடுக்குது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா மிஷினரியாக ஒரு இடத்துக்கு போகணும் வட இந்தியாவுக்கு போகணும் இல்லாட்டி ஒரு மலை பாகனா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே போனால் புலி வருமோன்ற பயத்திலேயே போக மாட்டேங்கிறான் அங்கே புலி இருக்கா என்னன்னே தெரியாது நம்மால் சொல்கிறோம் புலி வந்துருச்சுன்னா கால்டுவெல்ல குறித்து நான் நேற்று தினத்தில் பார்க்கும்போது அவர் சென்னையிலேருந்து வழியாக நடந்தே அப்படியே பாண்டிச்சேரி அப்படியே தரங்கம்பாடி தஞ்சாவூர் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்துட்டு இங்கேருந்து அப்படியே திருச்சி தாண்டி அப்படியே ஊட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து கால்நடையாகவே வெறும் காலில் புண்ணாய் காலெல்லாம் புண்ணாய் செருப்பு போட முடியாமல் ஷூ கடிச்சு ஷூ கடிச்சு காலில் நடந்து அது புண்ணாகி அப்புறம் ஊட்டிக்கு போன பிறகு ஒரு குதிரை கிடச்சிதான் சரி நல்லா குதிரையாவது கிடச்சிருக்கேன்னு பார்த்தா அந்த குதிரை இவரை இழுத்து கொண்டு போய் கீழே தள்ளி கொஞ்சோண்டு புண்ணாக இருந்த காலில் முட்டியை வேற உடச்சி அதோடு நடந்து அங்கேருந்து திருநெல்வேலி போய் திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இடையன்குடி என்கிற இடத்துல இருந்த குட்டி சபையை மிகப்பெரிய பிரம்மாண்டமான சபையாகி மாற்றி பைபிள் டிரான்ஸ்லேஷன் இப்படிப்பட்ட பெரிய பெரிய வேலைகளை செய்ய வைத்தது நம்மளெல்லாம் என்ன பண்ணோம் நாலே பேர் கூட சென்னையிலேருந்து அப்படி வந்து இங்கேருந்து மலையில் ஊட்டி நான் சொல்கிறதெல்லாம் எப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் இப்போயே நமக்கு ஊட்டி மலையில் ஏறணும்னா அங்கே யானை இருக்குமோ அது இருக்குமோ இது இருக்குமோன்னு அவ்வளோ பயம் வருது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலாம் அவ்வளோ புலி இருந்திருக்கும் அவ்வளோ மிருகங்கள் இருந்திருக்கும் கரடி இருந்திருக்கும் யானைகள் அவ்வளோ இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ஊழியம் செய்கிறதுல என்ன இல்லை பயம் இல்லை நாலே பேர் அவருக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு மூணு பேர் இவர் ஒரு ஆள் இவரோட லக்கேஜை தூக்கிறதுக்கு ஒரு மூணு பேர் நீங்களாம் நடந்தேனா வருவீங்க என்ன பல்லக்கில் தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நடந்தே ஊழியம் செஞ்சுருக்கிறார் அவர்களுக்கு பயம் இல்லை அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை வியாதியை குறித்து பயம் இல்லை தங்களுடைய சரீரத்தினுடைய பிரச்சனைகளை குறித்து அவர்களுக்கு பயம் இல்லை இவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கம் கம்பல் பண்ணி இங்கேருந்து சிலர்லாம் சேர்த்து அனுப்புனாங்க இங்கிலாந்துக்கு அங்கே போய் மூணு வருஷம் ஃபண்ட் ரேசிங் பண்ணி அப்படி இப்படின்னு ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்ட ஒரு திரும்ப என்ன இந்தியாவுக்கு போக சொல்கிறேன் நான் அங்கே தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்கே திரும்ப வரதுக்கு ரெடியாகவும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க நீ தேவையில்லாமல் போகிறவன் உடம்பு ரொம்ப வியாதி உனக்கு லிவர் பாதிக்கப்பட்டிருக்குது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இதோட நீ போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை நான் கண்டிப்பாக அங்கே தான் போவேன் நம்முடைய தேசத்தை நேசித்தார்கள் பயத்தை தூக்கி போட்டாங்க அவங்க தோல்வியை குறித்து பயப்பில்ல நம்மெல்லாம் எப்படி யோசிக்கிறோம் ஒரு வீட்டில் நான் போய் இருந்திருக்கேன் கால்டுவில் இருந்த ஒரு வீட்டுக்கு நான் ஊழியத்துக்கு போகும்போது ஆனால் ஒரு கிருபினால் அவரால் கட்டப்பட்ட ஒரு வீட்டில் போயிருந்தேன் இப்போ ஒரு இருக்கிறார் சிஎஸ்ஐ பாஸ்ட் அந்த வீட்டில் தங்கியிருக்கிறார் அவர் சொன்னார்ப்பா ஐயா இது வந்து கால்டுவிலையர் கட்டின வீடு அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீடாக இருக்கும் சாதாரண வீடு அவர் தங்கியிருந்த வீடு அங்கங்கே போகிற இடத்துலாம் தங்கணுமேனு ஓலை குடிசையில் வெறுமன அந்த பண ஓலையில் வீடு ஒரு வீடு இருந்திருக்குது அவருக்கு பணம் ஓலை சுற்றி பணமாட்டேன் மேலையும் பண மாட்டேன் அவளை தான் வீடு அந்த வீட்டில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார் இந்தியாவுக்கு வந்து இத்தனைக்கும் ஒரு பெரிய லார்ட் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் யோசிச்சு பாருங்கள் சொத்து நிறைந்த குடும்பத்தை சேர்ந்தவர் ஊழியத்துக்குன்னு வந்தவர் தேவனுக்காக அவங்கெல்லாம் தோல்வியை குறித்து பயப்படவே இல்லை அவங்களுக்கு தோல்வி வந்து எது கிடையாது தெரியுமா தோல்வி என்பது நான் சாதாரணமாக ஒரு ஓலை குடிசையில் உட்கார்ந்து ஊழியம் செய்வது தோல்வியல்ல ஊழியமே செய்யாமல் இருப்பது தான் தோல்வி தோல்வி என்பது என்னுடைய பணத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுவது இல்லை என்னுடைய குணத்தை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது நான் எனக்கு பாஸ்டர் எனக்கு ஒரு சின்ன ஷெட்டு தான் இருக்குது அது தோல்வி அல்ல அந்த ஷெட்டில் நீ என்ன பண்ணுறன்றது தான் முக்கியம் அந்த சின்ன ஷெட்டில் உட்காந்து நீ எவ்வளோ ஊழியம் செய்கிற ஆண்டோரனை கொடுத்துருக்குற அந்த சின்ன ரிசோர்ஸை வச்சு நீ எவ்வளோ செய்கிற பல ஆயிரம் கோடி சொத்து பல ஆயிரம் விசுவாசிகளை வைத்திருக்கிற பல ஊழியர்களுக்கு பைபிள் காலேஜ் நடத்தணுன்ற எண்ணம்லாம் கிடையாது எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர் டிவி பீச்சர்ஸ் அப்படிப்பட்ட அவங்க பைபிள் காலேஜில் அஞ்சாயிரரூபா ஃபீஸு நம்ம ஃப்ரீயாக நடத்துறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு உதவி செஞ்சுருக்கிறாரு அவங்களுக்கு கோடி கணக்கில் ஒரு ஆள் பத்து ரூபா கொடுங்கன்னு சொன்னால் ஒரே மாதத்தில் அஞ்சு ரூபா கிடைக்கும் அவங்களுக்கு பைபிள் காலேஜுக்காக பத்து ரூபா போட்டு போங்க வர்றவங்கள கேட்டால் போதும் ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் மாதம் கூடுறாங்க ஆனால் அஞ்சாயிரரூபா ஃபீஸ் அவங்க யோசிச்சு பாருங்கள் அவர்களுக்குள்ளே என்ன இல்லை இந்த வைராக்கியில் கத்தரானா நம்மளால் என்ன செஞ்சுருக்கிறார் பலப்படுத்தியிருக்கிறார் நம்ம ஆண்டவருக்காக செயல்பட என்ன செய்கிறார் கிருபை செய்கிறார் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் நீ ஆண்டவருக்காக பெருசாக தான் செய்யணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீன்னா அந்த நாள் உன்னிடத்தில் என்ன செய்யாது வரவே வராது நான் ஆண்டவருக்காக செய்வதை சின்னதாக செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் ஆமேன் அல்லை நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அலை லூயா ஆ இன்னைக்கு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு யூடியூப்ஸ் மெசேஜ் போயிட்டுருக்கு எழுநூறுக்கு மேலே இருக்குது யூடியூப்பில் நியர்லி செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வீடியோஸ் போயிருக்கு எனக்கு ஒரு ஆசை சேனல் என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவ் சேனல் என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை ஆண்டவர் ஒரு நாள் தருவார் நான் என்ன செய்கிறேன் இன்றைக்கி சேனல்லாம் ஒரு விஷயமே கிடையாது சாதாரண விஷயம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஆண்டவர் என்ன செய்வார் தருவார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டீச்சிங் தனியாக ஒரு லைனு அதுக்கப்புறம் மெசேஜ் தனியாக பாட்டு தனியாக அதுக்கு எத்தனை பேரை டீச்சர்ஸை கூப்பிடுங்க ஏன் நான் ஏன் கஷ்டப்பட்டு கூப்பிடணும் என் பிள்ளைகளே என்ன செய்கிறேன் பல பேரை உருவாக்குறவன் அவங்க என்ன செய்வாங்க பாட்டு போடுவாங்க அவங்க என்ன செய்வாங்க மெசேஜ் பேசுவாங்க ஆள் இல்லையா நம்மகிட்ட நாள் ஃபுல்லாக விட்டா பாடிட்டு பார்ப்பல இத்தனை பேர் இருக்கிறீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த நாட்களில் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா பயத்தை புறந்தள்ளு முதல்ல ஆண்டவர் என்கிட்ட பேசுனதும் சொல்கிறேன் பயப்படாதரா ஜேம்ஸு உன்னை குறித்து உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புகிற காரியத்தை யாராலும் என்ன செய்ய முடியாத அதை தடுக்க முடியாது இது தேவனுடையவைகள் நாம் செய்கிற காரியங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவைகள் தேவன் நமக்கு கொடுத்தவைகள் அம்மேன் அல்ல எழுவியா ஒரே நாளில் ஒன் லீப்பில் நம்ம வந்து பத்து மாடி என்ன செய்ய முடியாது தவி குதிக்க நம்ம தேரையும் கிடையாது தேரை கூட கொஞ்சம் ஹைட்டாக என்ன செய்யும் குதிச்சு போகும் நம்ம மாதிரிலாம் ஜம்ப் பண்ணி என்ன செய்ய முடியாது போக முடியாது நம்ம மனிதர்கள் நம்ம படிப்படியாக தான் என்ன செய்ய வேண்டியது இருக்குது போக வேண்டியது இருக்குது சில நேரம் ஆண்டவர் லிஃப்ட்டு நமக்காக என்ன செய்வார் வைப்பார் அது வரைக்கும் லிஃப்ட்டை உருவாக்கி வைக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்கணும் படிக்கட்டில் நான் தான் சொல்கிறேன் லிஃப்ட் இல்லைன்றதுக்காக நான் மேலே ஏறாமல் இருக்க மாட்டேன் நான் படிக்கட்டில் கொஞ்சம் கொஞ்சமாவது ஏறுவேன் இது தான் பயப்படுறவனுக்கும் பயப்படாதவனுக்குள்ள வித்தியாசம் இல்லை எலோய்யா தோல்வி பயம் நம்மை முன்னேறுவதை என்ன செய்து விடுகிறது தடுத்து விடுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் விரும்புகிற மிக முக்கியமான ஒரு காரியம் ரிஸ்க் எடுக்கிறது என்ன எடுக்கிறது எத்தனை பேர் தேவனுக்காக ரிஸ்க் எடுக்க விரும்புகிறீங்க விசுவாச வாழ்க்கையே பெரிய ரிஸ்க் தான் ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாக இருந்தால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை என்ன செய்ய கடவன் பின்பற்றி வர கடவன் ஃபாலோயிங் கிரைஸ்ட் இஸ் டேக்கிங் ரிஸ்க்ஸ் ஆண்டு சிலர் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் தாய்க்கும் மகளுக்கும் நான் என்ன செய்வேன் பகையை உண்டாக்குவேன் ஏன் நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொன்னோன்னா நீ எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நிறைய தகப்பன் மாதிரி ரெடியாக இருப்பாங்க ஏன்னா எல்லோரும் உடனே ரசிக்கப்படுவாங்கன்னு பைபிள் என்ன செய்யப்படல சொல்லப்படலை அப்படியா எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கல அப்போ விட்டுருவோம் ஏசுவை அப்படின்னா தோல்வி பயம் ஐயோ நம்ம எதிர்காலம் என்ன ஆகுதுன்ற பயத்தினால் ஒருத்தன் விட்டுருவான் இப்போ பயத்தினால் விடுறவனுக்கும் அப்பா எனக்கு ஏசு தான் முக்கியம் அவர் தான் மெய்யான தெய்வம் இயேசுக்காக வீட்டை விட்டு வெளியே வர்றவங்களுக்கும் வித்தியாசம் நிறையா உண்டு தே டேக் ரிஸ்க்ஸ் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா ஆண்டவருக்காக சவால் நிறைந்த பாதைகளில் கடினமான பாதைகளை சவாலை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க கிளம்பி வர்றாங்க நீ பைபிள் காலேஜ் போனால் என் வீட்டு பக்கமே வரக்கூடாது எனக்கு தெரியும் சிலரை தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் சொல்லாமல் பைபிள் காலேஜ் படித்த பல பேர் எனக்கு தெரியும் நீ இன் சர்ச்சுக்கு போகிறதா இனிமேட்டுக்கு என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதினால சர்ச்சிலேயே வந்துருந்து வெளியே போய் வேலை செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு சர்ச்சிலேயே வாழ்ந்து இன்றைக்கி தேசத்தில் பெரிய ஆட்களாக இருக்கிற பல ஊழியர்கள் எனக்கு தெரியும் பல விசுவாசிகள் எனக்கு தெரியும் அவர்களெல்லாம் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எப்படி இருந்தாங்க ரெடியாக இருந்தாங்க நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் பயம் என்ன செய்யும் அப்படின்னா ரிஸ்க் எடுக்க விடாது ஐயோ எதிர்காலம் என்னாகிறது நமக்கு சாப்பாடு என்ன படுக்கிற இடம் சாதிக்க துடிக்கிற எவனும் பயத்தை என்ன செய்ய மாட்டான் தன்னோடு வைத்து கொள்ள மாட்டான் அவன் தன் வாழ்க்கையில் சாதிக்கிறதற்காக எதையும் செலவழிக்க அவன் ஆயத்தமாக இருக்கிறான் அப்போஸ் நான் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் ரெண்டு விஷயத்தவர் அவர் சொல்கிறார் ஒன்று பிஸ்னஸ் வெரைட்டியில் சொல்கிறார் இன்னொன்று வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு உலகம் எல்லாமே எனக்கு நஷ்டம் என்று விட்டேன்றார் எனக்கு இது புன போய்டும் நஷ்டமாக நினச்சிக்கிறேன் போ நான் நினைக்கிறேன் அப்போஸ் நான் பவுலுடைய தகப்பனாரோ குடும்பமோ அவர் என்ன செஞ்சு வந்திருப்பாங்க குடும்பம் என்ன செஞ்சு வந்திருக்கோம் இவன் இப்போ பவுல் வந்து பெரிய ஆளாக மாறினவன பவுலோடைய தகப்பன் குடும்ப தரிசுல பட்டணத்தான அவங்க அப்பா வந்து பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறாங்க கப்பல்கள்லாம் வச்சுருந்தாரான் அவர் நினச்சிருந்தா வாடகை கப்பலில் போகணுன்ற அவசியம் இல்லை சொந்த கப்பலில் என்ன செஞ்சுருக்கலாம் நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருந்துருப்போம் நேராக போய் டேடி டேடி சும்மா டேடி இப்போ என்ன ஏசு தெய்வம் இல்லைன்னு சொன்னால் எனக்கு ஒரு கப்பல் கொடுத்துருவியா ஆமாம் கொடுத்துருவேன் உடனே ஏசு தெய்வம் இல்லை கப்பலை கொடு அப்படின்னு வாங்கிட்டு வந்து நம்ம என்ன செய்வோம் ஆண்டவரை மன்னிச்சுங்க சும்மா எங்க அப்பனை நான் ஏமாத்துறதுக்காக என்ன செஞ்சேன் அப்படி சொல்லியிருந்துருப்போம் நல்ல ஐடியாவா தெரியுதுல இது பவுல் சொல்றான் செய் ஒரு வாயில கூட என்ன செய்ய மாட்டேன் வார்த்தையில் கூட இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன் மருதளிக்குமா அதனால தான் ஏன் அவன் அப்போ அவன் அப்பா முன்னாடி வருன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மருதழுச்சிருந்தா கப்பல் கிடச்சிருக்காது அவனுக்கு சொத்து கிடச்சிருக்காது கோடி பணம் கிடச்சிருக்கும் அவன் சொல்கிறான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் சில நேரம் அந்த உபதேச கோலாக இருந்த அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினர்ஸு துருபதேசம் பேசுகிறவன் கையில் கட்டுக்கட்டாக பணத்தோடு வருவானா வந்துட்டு இந்த பாஸ்டருங்களை தான் பிடிப்பான் ஃபர்ஸ்ட்டு நல்ல உபதேசத்துக்கு உனக்கு கூப்பிட்டீங்க பாரு வா நான் உன்னை பாஸ்டராக வச்சுக்கிறேன் மாதம் உனக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் உனக்கு கார் கொடுத்துருவேன் உனக்கு வந்து இத்தனை கோடி பணம் தர உன் கடனெலாம் அடைச்சிருவேன் மெட்ராஸில் இன்றைக்கி நடக்குது சில இடங்களில் அந்த மாதிரி ஆள்லாம் வருவாங்க உங்கள்கிட்டயும் வருவாங்க வரும்போது உன்னை யாருன்னு நான் பார்ப்பேன் அப்படி வர்ற ஆள் வந்த உடனே உனக்கு இதெல்லாம் தர்றேன் இதெல்லாம் தர்றேன் ஆனால் நீ என் கூட தான் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசங்களில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நீ மாற்றி செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு நீ அங்கே இருந்தீங்கன்னா நீ யார் கிடையாது தெரியுமா நீ வந்து பயந்தாங்கொள்ளி எதிர்கால பயத்துக்காக காசுக்காக எங்கே போகிறவன் பின்னாடி போகிறவன் ஆனால் பவுல் சொல்கிறான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் சொந்த குடும்பத்தையும் தந்த சொந்த சொத்தையும் மதிப்பையும் அவன் நஷ்டம் என்று விட்டான் இன்னொன்று சொல்கிறான் குப்பையா நினைக்கிறேன்னு ஒன்று அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சனகரிப் சங்கத்தில் இவனுக்கு என்ன இருந்துச்சு பெரிய பதவி ரெடியாக இருந்துச்சு சனகரிப் சங்கத்தினுடைய தலைவர் பதவிக்கு அடுத்த எலிஜிபிள் பர்சன் யார் தான் பவுல் தான் அவன் நினச்சிருந்தா மொத்த யூத குலத்துக்கும் அவன் யார் தலைவன் அப்படிப்பட்ட மிகப்பெரிய பதவி அவன் சொல்கிறான் குப்பையாக எண்ணுகிறேன்னு அவன் சொன்ன அந்த பதவிக்கு ஒரிஜினல் டேம் என்ன தெரியுமா யூஸ் பண்ணியிருக்கிறான் ஹியூமன் எக்ஸ்கிரீட்டாக நினைக்கிறேன் சொல்கிறான் மனித கழிவாக நினைக்கிறேன் மனித மலமாக நினைக்கிறேன்னு ஒரிஜினல் இருக்கு எனக்கு கிடைக்க இருந்த பதவிகளை நான் எப்படி நினைக்கிறேன் ஆண்டு ஒருக்கா அவன் விட்டுட்டு வந்தது இதெல்லாம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய அந்த பொசிஷன் அவன் அப்படி விட்டுட்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா அவன் வந்து ரிஸ்க் டேக்கர் நான் ஆண்டவருக்காக எதையும் என்ன செய்ய எந்த சவாலையும் எதிர்கொள்ள நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவன் என்னுடைய வாழ்க்கையில் பயம் இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியாது சவாலை எதிர்கொள்ள முடியாது சவால் நிறைந்த பாதைகளில் நம்ம கடந்து செல்லும்போது அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழியானனா நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது பயம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அது மாத்திரம் இல்லை இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்க வைக்கும் இட் ட்ரிகர்ஸ் அன்ஹெல்தி டிசிஷன்ஸ் தவறான முடிவுகளை எடுக்க வைக்கும் சவுல் பயம் நிறைந்தவன் அவன் பயந்தான் கொள்ளி அவன் சவுல் செத்ததுக்கு காரணமே அவன் பயந்தான் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்லுவேன் சாம்வேல் அழைக்கிறான் அழைச்சி நீ போய் ஆர்மியை ரெடி பண்ணுறானா போய் எங்கே உட்காந்துருக்கேன் இருக்கா தளவாடங்கள் அண்டையில் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறானா ஒழித்துக்கணும் எல்லாம் ஆர்மி ரெடியாக சண்டை போறான் தேடுறாங்க ராஜா எங்கடா அபிஷேகம் பண்ணி எங்கடா அவன் தளவாடங்களை ஒழித்து கொண்டிருக்கான் யார் சொல்ல வேண்டியதாக இருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்க வேண்டியதா இருக்கு இவன பிடிக்கிறதுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் ஒழிகிற வேலையை நிறுத்தவே இல்லை தெரியுமா கோலியாத்து வந்த போதும் என்ன செஞ்சுட்டு இருந்தான் ஆண்டவர் சொன்னார் அமலேக்க என்ன செஞ்சிரு அழிச்சிரு ஜனங்களுக்கு பயந்து நான் அந்த ஆடுகளையும் கொஞ்சம் அந்த செல்வத்தெல்லாம் கொண்டு வந்தேன் உனக்கு பலியிட அப்போ ஜனங்களுக்கு பயப்படுகிறவன் யுத்தத்துக்கு பயப்படுகிறவன் எதிரிக்கு பயப்படுகிறவன் அது மாத்திரம் அல்ல தாவிதுக்கு பயமோ பயம் தாவிதுடைய வளர்ச்சியில் இவனுக்கு மிகப்பெரிய பயம் அந்த பயம் வந்ததுனால எங்க தாவிது நம் தாவிது யாரு இப்போ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறான் சொந்த மருமகன் தானே என்ன கேட்குறேன் மீகால கல்யாணம் கட்டி கொடுக்குறாரு கட்டி கொடுத்தா சொந்த மருமகன் மருமகன்னா இவனை கைக்குள்ளேயே நினச்சிக்கலாம் வச்சுக்கலாம் இங்கே பேர் மாப்பிள்ள சரி மாப்பிள்ள அடுத்து ஒன்று ஒன்று நான் வந்து நான் ராஜா மாப்பிள்ள நீங்கள் வந்து யார் பிரைம் மினிஸ்டராக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுருந்துருக்கலாம் அழகாக வச்சுருந்துருக்கலாம் இத்தனைக்கும் யாருக்கும் யாருக்கும் ஃப்ரெண்டு யோனத்தானே இவனும் ரெண்டு பிரைம் மினிஸ்டர்ப்பா ஆ நீங்கள் ரெண்டு பேர் பிரைம் மினிஸ்டாக இருக்கேன் நான் யாராக இருக்கேன் ராஜாவாக இருக்கிறேன் நீங்கள் எல்லாம் மந்திரி நான் யார் வச்சுருந்துருக்கலாமா இவனுக்கு இவனுக்கான பயம் குத்திக்கிட்டே இருக்க யோனத்தானுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை ஏன்னா பூரண அன்பு பயத்தை என்ன செய்யும் புறம்பே தள்ளும் யாருக்கு பயம் கிடையாது யோனத்தானுக்கு தாவிதுக்கு மேலே பயம் கிடையாது தாவிது நீ தான் ராஜாவும் தெரியும் என்னையும் என் குடும்பத்தையும் பார்த்துக்குவேன்னு தெரியும் அவன் நம்புறான் ஆனால் சவுல் சொல்கிறான் இல்லை இல்லை நம்ம மருமவனாக இருந்தாலும் நம்மளை என்னைக்காவது ஒரு நாள் கொண்டாலும் கொண்டு போடுவான் அதனால் என்ன பண்ணுவான் அவனை கொன்றுவோன்னு முடிவு பண்ணுறான் எப்போ மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்து அன்னைக்கு நைட்டே கொள்ளணுமா உலகத்திலேயே வாழ்க்கையில் முதலிரவு கடைசி இரவாக மாறுன்ற பயத்தில் நிறைந்து ஓட வேண்டிய நிலைமைக்கு யாருக்கு மாறினது தாவிதுக்கு மட்டும்தான் உலகத்திலே கஷ்டப்பட்ட பய அந்த பயம் மட்டும்தான் பாவம் அதுவும் அவன் லைஃப்பில் முதல் கல்யாணம் வேறு ஏதோ ரெண்டு மூணு கல்யாணம் அதுக்கப்புறம் பண்ணால் அதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல முதல் கல்யாணம் முதல் இரவே அவனுக்கு எப்படி திகில் நிறைந்த இரவு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு காரணம் என்ன சவுளுடைய பயம் கெபியில் மாட்டிக்கிட்டான் உக்காந்து இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆ ஃப்ரீயாக இருக்கார் பின்னாடி தாவிதம் வந்துட்டான் இது யாருக்கு தெரிஞ்சு போச்சு அதாவது தாவிதோட வாசனை கூட யாருக்கு தெரியுது கெபிக்குள்ளே நல்ல ஸ்மெல் வரும் இவன் ஸ்மெல்லை விட தாவிதோட ஸ்மெல்லு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு தாவிது வந்த ஸ்மெல்லு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு அந்த நட அந்த ஸ்டைலு எல்லாமே இவன் தாவிதுன்னு இப்போது நார்மலாக ஜானி வரானா ஜோனா வரானா யார் நடந்து வர்றா மோசம் நடந்து வர்றனா ஈஸியாக நான் சொல்லுவேன் அவர் தான் நடந்து வர்றாரு ஏன்னா அந்த ஸ்டைலை நம்ம என்ன செஞ்சுருப்போம் கவனித்து வச்சுருப்போம் நடந்து வரும்போது தெரியும் இவன் தெரிஞ்சு போச்சு ஸ்மெல்லிருந்து எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஆஹா வந்துட்டான்னு பைபிள் சொல்லுது அவன் இருதயம் என்ன செய்ததான் வெளியே வந்து உளுந்துரை பார்த்துச்சு ஹார்ட் அப்படியே வாய் வழியாக வெளியே வந்திருக்கணும் அன்னைக்கு அவனுக்கு லப்பு துப்பு லப்பு துப்பு அடிச்சுக்குது சத்தம்டா இன்றைக்கி கண்டிப்பாக கொண்டுருவான்டா அப்படின்னு இவன் நேரம் வந்தான் பின்னாடி வந்து அதை அதை மட்டும் கொஞ்சோண்டு கொண்டு மட்டும் அறுத்துட்டு வெளியே போயிட்டு சொல்கிறான் ஏன் இப்படி பயந்து சாப்பிட்ற நான் உன்னை சத்தியமாக என்ன செய்ய மாட்டேன் கொல்ல மாட்டேன் நீ பயத்துனால தப்பு தப்பான முடிவு எடுக்கிறீர் சொன்னானா சொல்லையா இன்றைக்கும் இங்கே இருக்கிற பல பேருடைய வாழ்க்கையில் பயத்தினால் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள்லாம் தவறான தீர்மானங்கள் பயத்தினால் நீங்கள் எடுக்கிறது நல்ல ஃப்ரெண்டை எதிரியாக்கி வச்சுருக்கீங்க என்னென்னா பயம் உங்களுக்கு அவன் நம்மளை விட பெரிய ஆள் ஆகிட்டானே நம்ம எப்படி பெரிய அவன் நீ தான் அவன் அவன்தான் எத்தனை எதிரிகளை உருவாக்கியிருக்கிறோம் தெரியுமா பயத்து நிமித்தம் நல்ல நண்பர்களை எதிரிகளாக்கி விட்டோம் பயம் போட்டியாக நினச்சிட்டோம் நிறைய பேரை நம்ம தோத்துட்டோம்னா தோல்வி பயம் எதிரிகளை உருவாக்குவோம் நம்ம தோற்று விடுவோம் என்கிற பயத்தினால் தவறான தீர்மானங்களை எடுத்து எதிரிகளை உருவாக்கி விட்டோம் ஒரு நண்பனால் தான் சிறந்த எதிரியாக இருக்க முடியும் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள் நம்முடைய வீக்னஸ் எல்லாமே அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம எங்கே மூச்சு விடுவோம் நம்ம எங்கே தும்புவோம் கூட அவனுக்கு தெரியும் அதனால் எப்பயுமே இந்த மாதிரி பயத்தினால் உந்தப்பட்டு பயத்தின் விளைவாக தவறான தீர்மானங்களை எடுத்து நண்பர்களை எதிரிகளாக என்ன செஞ்சிடாதீங்க மாற்றி கொள்ளாதிருங்கள் அடுத்தது பயம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தனை கைவிட செய்யும் இல்லைன்னா ஒருத்தனை பேசிஃபை பண்ணணும் அவனை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஏற்றுக்கொள்ள செய்யும் நல்லா கவனிக்கணும் சிலரை கைவிட தூண்டும் பலரை ஏற்றுக்கொள்ள தூண்டும் இது இப்படி தான் மனிதருக்கு பயப்படுகிற பயம் சவுலுக்கு தாவிதை கைவிட தூண்டியது ஜனங்களை என்ன செய்து கைக்குள் வைத்து கொள்ள தூண்டியது பயத்தினால் நீ என்ன செய்வேன்னு சொல்கிறேன் ஒன்று பயத்தினால் ஒருத்தனை வெறுத்து ஒதுக்கி சீ சீ வேணாம் அப்படின்றோ இல்லாட்டி அவனை எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கணுட்டானா அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு ஜால்ரா போடுவேன் நான் சொல்கிறேன் உனக்கு புரியுதா தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல அவன் நமக்கு வேணும் அப்படின்னு நினப்பேன் அவனை எதிர்த்து என்ன செய்ய மாட்டேன் நீ நீ தப்பு தப்பு செய் நீங்கள் செய்கிறது தப்புன்னு சொல்ல மாட்டான் ஆனால் தாவிதை பார்த்தீங்கன்னா ராஜா கிட்டே சொல்கிறான் ராஜாவே நான் அப்படிலாம் கிடையாது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அவனுக்கு பயமே கிடையாது தாவியதுக்கு யார் தவறு செய்கிறாலும் அவன் கரெக்டாக சொல்லிடுறான் நாத்தான் தரிசிக்கு பயம் கிடையாது ராஜாவை பார்த்து அன்னைக்கு காத்தும் தரிசி தான் காத்துக்கும் தெரியும் என்ன பண்ணியிருக்கான்னு நாத்தானுக்கும் தெரியும் ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொன்னான் கர்த்தர் சொல்றாரு நீ என்ன செஞ்சிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி கழுத்து போகுதுன்னு தெரிஞ்சே வந்தான் அவன் ஒரிஜினலா சாமியுடைய ஸ்டூடெண்ட் அவன் சாம்வெல் வந்து எப்படி ஏலிக்கு போய் சொன்னானோ அதே போல் நாத்தான் நேரம் வந்தான் ஒன்றரை வருஷம் ஆனால் வெயிட் பண்ணியிருக்கான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த பயல்கிட்ட கருத்து பேசியிருப்பாரா பேசியிருக்க மாட்டாரா ஒரு குழந்த பிறந்து போச்சு இப்போ ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஆகி போச்சு ஒன்றரை வருஷமாக தாவிதுக்கு எதிராக அந்த ஊரில் அவன் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதுக்கு யோவா புக்கு ரெடியாக இல்லை காற்று ரெடியாக நாத்தான் ரெடியாகல ஆறான் ஒரு நாள் நாத்தான் வெளியே வந்துட்டான் இனிமேட்டுக்கு இந்த ஆளாக என்ன செய்ய முடியாது சகிக்க முடியாது இவன் பண்ணுற அரிசா டைம் பெருசாக இருக்குது அப்படின்னு நேராக வந்தான் கற்று சொல்கிறார் நீ பண்ணது தப்பு அப்படின்னு மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை என்ன செய்யும் வருவிக்கும் ஃபியர் ஆஃப் தோற்று போவோமோன்ற பயத்தில் சிலரை ஒதுக்கி தள்ளவும் செய்வோம் சிலரை ஏற்றுக்கொள்ளவும் செய்வோம் நம்ம தோற்றுறக்கூடாது அப்படின்றதுக்காக அது தோல்வி பயத்தின் விளைவு இங்கே இருக்கிற சில பேருக்கு கூகுள் கம்பெனியின் சிஓஓவாக மாற முடியலேன்னு வருத்தமாக இருக்குண்ணே சில பேருக்கு நான் ஒரு பெரிய பைலட் ஆக முடியலேன்னு அப்படி எனக்கு எப்படி இருக்கு வருத்தமாக இருக்கு சில பேருக்கு நான் அம்பானியா இல்லையேன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா அதாவது சில பேருடைய ஸ்டாண்டர்டே எப்படிது அப்படின்னா யாராவது ஒருத்தன் இவன் லெவலுக்கே இல்லாத ஒருத்தனை எடுத்து வச்சுக்கிட்டு அவனை லெவல செட் பண்ணிக்கிட்டு மாறினா யாரை போல மாறணும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் தோல்வி என்பது என்னால் எதை செய்ய முடியாதோ அது என்னுடைய தோல்வி அல்ல என்னால் பறக்க முடியாது என்பது என்னுடைய தோல்வியா ஆனால் என்னால் நடக்க முடியாது அப்படின்னா அது என்னுடைய தோல்வி நான் பறவை அல்ல பறக்க அதனால் நான் பறக்க முடியலன்னா அது எனக்கு என்ன கிடையாது தோல்வி கிடையாது நம்ம சில பேருக்கு எப்படின்னா இருக்கிறது இன்ஜினியரிங் என்னால் டாக்டர் ஆக முடியலையே அப்பா உன்னால் என்ன ஆக முடிஞ்சிருக்கு இன்ஜினியர் ஆக முடிஞ்சிருக்கு அதில் நீ கரெக்டாக செய்யலைன்னா நீ தோல்வி என்னால் டாக்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியலையேன்னு வருத்தப்பட்டினா நீ லூஸுன்னு அர்த்தம் எவ்வளோ காலம் தான் அந்த பயத்திலையே இருப்ப அந்த வேதனையிலே இருப்பேன் அதை அதை வந்து ஒரு தோல்வியாக நினச்சிக்கிட்டு நான் ப்ளஸ் டூ அறநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு எடுக்காம போயிட்டனே பாஸ் ஆகினீங்கள ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் சக்சஸ்னு யாருமே சொல்லலையே முப்பத்தஞ்சு தானேயா பாஸ்ன்னு போட்டிருக்கேன் கவர்மெண்ட்டு வாட் யூ கேனாட் டூ இஸ் not வாட் யூ ஆர் are வாட் யூ ஆர் எதை செய்ய முடியுமோ அதை செய்யாமல் போகும்போது நீ தோல்வி நீ எதை செய்ய முடியாதோ அதை செய்யாமல் போனதனால நீ தோல்வி கிடையவே கிடையாது என்னால் ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கி ஓட்ட முடியல நான் ஒரு தோல்வின்னு நினச்சிக்கிட்டு இருந்தனா நீ மெண்டல்னு அர்த்தம் உனக்கு இப்போதைக்கு சைக்கிள் வாங்கி ஓட்ட முடியும் அதை வாங்கி ஓட்டலனா நீ யார் சில பேருக்கு வருத்தம் என்னால் ஓட்ட ஓட்டமுலேன்னு ஒரே வருத்தம் நீ முதல்ல சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணு முயற்சி பண்ணு நீ சைக்கிள் ஓட்டுறதில் நீ எப்படி சந்தோஷமாக இருரோப்ளைன் ஓட்டமுடில்லன்னு ஏன் நினைச்சிட்டு இருக்கிற நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லை இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்ன பண்ணாத ஆசைப்படாதன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம தோல்வியை எதை வச்சு அளவிடுறோம் யோசிச்சு பாருங்கள் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெறாதபடிக்கு என்ன செய்தான் கருத்தாய் ஜோம் பண்ணி நான் எளியா போல் நான் கருத்தாக ஜோம் பண்ணலன்னா நான் தோல்வி நம்ம ஆளுங்களுக்கு என்ன அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போயிடுவேன் எளியா வானத்துலேருந்து நெருப்பை கொண்டு வந்தான் அவனை போல் என்னால் நெருப்பு கொண்டு வர முடியல அதனால எனக்கு வெறுப்பாக இருக்குது ஆண்டவர் நெருப்பு கொண்டு வந்ததை பற்றி அங்கே பேசவே இல்லை புதிய ஏற்பாடில் ஆண்டவர் ஆனால் எதை பற்றி பேசினாரு மழையை நிறுத்தினதை பற்றி பேசினார் நெருப்பு கொண்டு வந்தது எளியாவுக்கு மட்டும் உள்ளது அதையா நீ அலையிற ஆனால் கருத்தாக ஜபிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தேவையானது நான் எலியாதான் நான் வானத்தை அடைப்பேன் நான் என்ன செய்வேன் நீ அப்போ எப்போ சொல்லி தொலைஞ்சினா வானத்தை அடைப்பேன் அடைப்பேனா மழை பெய்யலைன்னா அந்த வருஷம் உங்களை கேஸ் போட்டு உள்ளே போட்டுருவோம் நானே கேஸ் போடுவேன் பண்ணுற சேட்டையெல்லாம் பண்றியே சோறு சாப்பிட வேணாம் எல்லாம் அப்படின்னு அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் எது ஆண்டவர் சொல்லியிருந்தது எலியாவுக்கு செட் ஆச்சு உனக்கும் செட் ஆகணுன்ட்டு வானத்துலேருந்து நெருப்பு வருதான் நெருப்பு வருதான்னு பாத்திராத வயிற்றுலேருந்து வந்துட போகுது பல பேருக்கு வயிறு சுட்டு போச்சு என்னடாண்ணா இவன் கருத்தாக ஜோபம் பண்ணுறதுக்கு பதிலாக எலியாவை போல் நான் ஃபாஸ்டிங் போடுறேன்னு என்ன பண்ணுறான் அடிவயத்தில் ஆப்ப வச்சிட்டான் அல்சர் வந்து அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுது நெருப்பாக என்ன செய்து போகுது எந்திரிக்க முடியல நடக்க முடியல நான் சொல்கிறது உனக்கு புரியும் நினைக்கிறேன் அல்சர் வந்தால் என்ன ஆகணும் பாத்ரூம் விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான் நீ எங்கே வானத்தில் நெருப்பு கொண்டு வர்றது ஆண்ட சொன்ன எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம் அவன் ஜபத்துக்கு பதில் வரணும்னு கருத்தாக என்ன செய்தான் செட்டிங் கோல்ஸ் அனெசரி கோல்ஸ் தேவையில்லாத கான்செப்ட் கோல் வச்சுக்கிறது நம்ம சில பேருக்கு நான் ஆறடி அடி வளரும் வரை ஜெயிப்பேன் அப்பா அஞ்சே காலு அம்மா அஞ்சு நான் கால் அடி வளரும் வரைக்கும் நான் என்ன செய்வேன் ஜெயிப்பேன் நீ வந்து என்ன பண்ணாலும் என்ன செய்ய முடியாது வளர முடியாது இதெல்லாம் ராங் கோல் தப்பான கான்செப்டு நம்ம ஆளுங்க வச்சுருக்கிறது எப்படி மாறணும் இப்போ இதை வச்சு இவன் என்ன சொல்லிக்கிறான் நான் ஒரு தோல்வி ஏன் வளரல வளரலாம் அதனால் நான் ஒரு என்ன சாமி இதெல்லாம் தேவையெல்லாம் ஆண்டவர் இதற்காக உங்களையும் என்ன என்ன செய்யவில்லை அழைக்கவில்லை கர்த்தர் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார் இருக்கிறார் லோயா ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம்தான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அவற்றவர்களான நான் பயத்தை குறித்து விளாடி தோல்வின்னு இருக்கு இல்லையா அப்படின்றது எல்லாருக்கும் தோல்வி வரும் சொல்லுங்க என்ன வரும் நான் சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்றதில் எந்த மாற்றமும் இல்லை நாம் எல்லாரும் தோற்கிறோம் ஆனால் நாம் எப்பொழுதும் தோற்பதில்லை நாம் எல்லாரும் தோற் மற்றவர்கள் தோற்பவர்கள் பல நேரங்களில் தோற்றவர்கள் என்பதை மறுப்பதற்கு இல்லை இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி வரலாம் ஆனால் எனக்கு எப்பொழுதும் தோல்வி வருவதில்லை இங்கே தான் மேட்ரு இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒரு தோல்வியை வச்சு அடுத்த தோல்வியை என்ன செய்கிறோம் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம் இந்தில் இப்படி தோல்வி அடைஞ்சோம் அதனால் இப்படித்தான் என்ன செய்வோம் தோல்வி அடைவோம் நாம் எல்லாரும் தோற்றவர்கள் தான் நாம் எல்லாரும் பாவம் செய்தவர்கள் தேவமையமையற்றவர்கள் தான் ஆனால் நாம் எப்பொழுதும் தோற்பவர்கள் அல்ல ஆண்டவரை தான் சொல்கிற ரொம்ப அழகாக நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது பாவமே இல்லாத வாழ்க்கை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னா ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியும்னா தோல்வியே இல்லாத இடத்துல என்ன ஆண்டவரால் நிறுத்தவும் முடியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் காலை ஆரம்பிக்கும் போதே செய்தி ஆரம்பிக்கும் போது சொன்னேன் எழுநூற்றி முப்பத்தி ஏழாவது முறை வரைக்கும் ஒருத்தன் புக்கை திரும்ப திரும்ப எழுதி அனுப்புவோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்குள்ளே அந்த டைமில் ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் தன்னுடைய டாக்டரேட்டுக்காக சப்மிட் பண்ணாராம் மூணு முறை தீசிஸை ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மூணு முறை அவரை வந்து நிராகரிச்சிருச்சு அவருடைய தீசிஸை மூணு முறை அவருடைய டாக்டர் தீசு ரிஜெக்ட் பண்ணாங்க இது கிடையாது இது ஃபேஸ்ட்டு இது ஃபெயிலியர் இது ஃபெயிலியர் இன்றைக்கி வரைக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பற்றி பேசிட்டு இருக்கமா இல்லையா கோல்டு எம்சி ஸ்கொயர் தப்புன்னு சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது அடுத்த விஷயம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கதையே ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் ஒரு பெரிய ஜீனியஸுன்னு அவர் மூலையெல்லாம் வச்சுக்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்கவரி சேனலில் அவருடைய மூளையை அறுத்து அறுத்து பார்க்குறாங்க இந்த ஆளுக்கு எப்படி அவ்வளோ பெரிய மூளை இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு தோல்வி அவர்களை என்ன செய்யவில்லை தடுத்து நிறுத்தவே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை நம்ம தோற்று போய்ட்டோம் நம்ம நான் இன்றைக்கி இந்த இந்த மைக்கு வச்சு பேசிட்டுருக்கில்ல இன்றைக்கி ரெக்கார்டிங் பண்ணுறோம் ஆ இந்த கேமரா வச்சு ரெக்கார்டிங் பண்ணுறோம் கண்டுபிடிச்சது யார் சொல்லுங்கள் தாமஸ் ஆல்வா ஐடிசன் எத்தனை பேர் தெரியும் இந்த மைக்கு கண்டுபிடிச்சவர் அவரு இந்த மைக்கில் எனக்கு இங்கே ரெண்டு லைட் வச்சுருக்கீங்க இந்த லைட்டு கண்டுபிடிச்சவர் அவர் இந்த ரெக்கார்டிங்க்கு கேமரா கண்டுபிடிச்சவர் அவர் ஃபிலிம் கண்டுபிடிச்சவர் அவர் கேமராவில் போடுற அந்த காலத்தில் போடுற அந்த ஃபிலிம் கண்டுபிடிச்சவர் அவர் ஃபிலிம் கம்பெனி வச்சுருந்தார் வெறும் ஊம படமாக தயாரிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ஆடியோவோட தயாரித்து போடுங்கடான்னு கண்டுபிடிச்சவர் அவர் டைட்டானிக் கப்பல் மூழ்கின உடனே டைட்டானிக் இருந்து சிக்னல் நாட்டுக்கு வரலையேன்னு சொல்லி அந்த சிக்னல் நாட்டுக்கு வர்றதுக்காக பேட்ரிஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சியில் பயங்கர தீவிரமாக இருந்தார் பேட்ரிஸ் கண்டுபிடிக்கணும் அதை சிக்னலை கண்டு பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மார்க்கோனி ஒரு பக்கம் ரேடியோ வச்சு கண்டுபிடிச்சிட்ருக்காரு இவர் ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் இவருடைய திடீர்னு ஒரு நாள் அந்த ஃபிலிம்லாம் வச்சுருந்தாரு அந்த படம் எடுக்கிற சுருள்லாம் அவர் தான் சப்ளை பண்ணுவார் ஹாலிவுடுக்கே ஃபிலிம் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தவர் அந்த ரூமில் நெருப்பு பதிக்கிச்சு இவருடைய லேப் வந்து ஒரு பெரிய தெரு மாதிரி இருக்கும் ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்கும் பெருசு ரொம்ப பெருசு கான்கிரீட் பில்டிங் இவர் நினச்சிட்டு இருந்தார் எரியவே எரியாது ஃபயர் ப்ரூஃப் பில்டிங் செஞ்சிருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருந்தாராம் எரிஞ்சு போச்சு அப்போ அவருக்கு வயசு அறுபத்தி ஏழு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு வயது அறுபத்தி ஏழு முடியெல்லாம் நிறைச்சி போய் நல்லா கைகாலெலாம் ஆடுற வயசு கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் டாலர் செலவு பண்ணி அந்த பேட்ரி தயாரிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு பல ஆயிரக்கணக்கான தயாரிப்புகளுக்கான மாடல் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் எரிஞ்சு போச்சு எல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கு அமெரிக்காவில் அந்த இடத்துல இருக்கிற எத்தனையோ பேர் வந்து சுற்றி நின்று அணைச்சி பார்க்குறாங்க எத்தனையோ ஆயிரம் பெரிய பெரிய அந்த ஃபயர் இன்ஜின்லாம் வந்து அணைச்சிக்கிட்டுருக்கான் அணைக்க முடியல நெருப்பை அவங்க பையன் சார்லஸ் இருபத்தி ஏழு வயசு அவன் ஓடி வர்றான் அப்பா என்னாச்சு தெரியல அப்பாவுக்கு என்னாச்சுன்னு ஆச்சோன்னு தெரியலன்னு தேடிட்டுருக்கான் வந்தால் இவர் உட்காந்து அந்த நெருப்பை அப்படியே பார்த்து இருக்கார் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவன் கேட்டான் அப்பா நீங்கள் உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துட்டேன்ப்பா அப்படின்னு இவர் கேட்டிருக்கேன் அம்மா எங்கடா அப்படின்னு உடனே அம்மா அங்கே இருக்கிறாங்க நேற்று கூட்டிகிட்டு வட்டுமா ஆமாம் கூட்டிட்டு வா கூட்டிகிட்டு வந்து இந்த அருமையான காட்சியை பார்க்க சொல்லு இன்னொரு முறை எவ்வளோ அந்த அளவுக்கு நெருப்பு எறிகிறதை என்ன செய்ய முடியாது எங்கேயுமே பார்க்க முடியாது அமெரிக்காவில் ஏன்னா அவ்வளோ பெரிய லேபம் அது இவ்வளோ பெரிய நெருப்பு உங்கள் அம்மாவில் பார்க்க முடியாத கூட்டிகிட்டு வாடாண்ணாங்களாம் தான் என்ன பண்ணியிருந்திருப்போம் மகனை கட்டி பிடிச்சி நம்ம எதிர்காலமே சுடிய போயிடுச்சுடா அப்படின்னு ஒப்பாரி வச்சுருப்போம் அந்த கிழமை சொல்லியிருக்கு அம்மாவை கூட்டிட்டு வா இந்த நெருப்பை ரசிக்க முடியாது இன்னொரு தடவை அப்படின்னு அடுத்த நாள் காலையில் எல்லாம் புகஞ்சு ஒன்றும் இல்லாமல் போன உடனே அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்களாம் தாமசால்வாய்டிசன்ட்டு ரொம்ப சோகமாக எல்லோரும் எல்லா கண்டுபிடிப்பும் எரிஞ்சு போச்சே அப்படின்னாங்களாம் அப்போ அவர் சொன்னார் அடுத்த நாள் காலையில் தேங்க் காட் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் நான் செய்த தவறான கண்டுபிடிப்புகள் எல்லாம் எரிஞ்சு போச்சு நான் இப்போ புதுசாக கண்டுபிடிக்க ஆரம்பிப்பேன் நல்லதாக கண்டுபிடிப்பேன் நேரம் நான் இதுவரை கண்டுபிடித்த ஆல் மை மிஸ்டேக்ஸ் ஹாவ் பீன் பேர்ன்ட் என்னுடைய கண்டுபிடிப்புகளில் இருந்த தவறுகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது எரிக்கப்பட்டு விட்டது தேங்க் காட் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் அ நியூ நான் புதிதாய் துவங்க போகிறேன் அப்படின்னாரான் உங்களுக்கு தெரியுமா அந்த எரிஞ்சு அவர் மொத்த லேபம் எரிஞ்சு மூணே வாரத்தில் அவர் புதிய கண்டுபிடிப்பை கொண்டு வந்து அந்த பேட்ரியை கொண்டு வந்து ஃபோனோகிராஃப் நம்ம இன்னைக்கு வந்து ரெக்கார்டிங் பண்ணுறோம் பாரு ஆடியோ ரெக்கார்ட் ஆகுது பாரு நம்ம பேசுறது ரெக்கார்ட் ஆகுது பாரு அந்த ஃபோனோகிராஃபை மூணு வாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார் உலகத்துக்கு கட்டடங்கள் இடிக்கப்படலாம் இதயம் இடிக்கப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில சுற்றி இருக்கிறதெல்லாம் எரிந்து போகலாம் ஆனால் எனக்குள்ள இருக்கிற தைரியமும் நம்பிக்கையும் விசுவாசமும் எரிந்து போகக்கூடாது இன்னைக்கு ஆண்டவர் எனக்கிட்ட எதிர்பார்க்கறது அதுதான் பல நேரங்களில் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை இழந்து நம்பிக்கை இழந்து பயத்துக்கு இரையாகி விடுகிறோம் பயத்துக்கு இடம் கொடுக்கலாமா தோல்வி பயத்துக்கு இடம் கொடுக்கலாமா தாமஸ் ஆல்வா எடிசன் இடம் கொடுக்கல த நம்மெல்லாம் இன்றைக்கி பல்பு இந்த ஃபிலமெண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிலமெண்ட் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐயாயிரம் முறை அந்த ஃபிலமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சான் மோர் தேன் ஃபைவ் தௌசண்ட் டைம்ஸ் ஆறாயிரம் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தாராம் ஆறாயிரம் பொருட்களை இதை ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணலாமா இதை ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணலாமா ஆறாயிரம் பார்ட்டிகளை யூஸ் பண்ணி பார்த்தாராம் ஆறாயிரம் பொருட்கள் அவர் வாழ்க்கையில் ஃபெயிலியர் அவர் சொல்கிறார் ஐ வில் நெவர் டெல் தட் ஐ ஃபெயில்டு தௌசண்ட் டென் தௌசண்ட் டைம்ஸ் பட் ஐ டெல் ஐ ஃபவுண்ட் ஹவு நாட் டு டூ டென் தௌசண்ட் டைம்ஸ் எப்படி அதாவது நான் தோல் பத்தாயிரம் முறை நான் தோற்று போனேன் என்று சொல்ல மாட்டேன் பத்தாயிரம் வழிகளில் எப்படி பல்பு செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன்றார் உங்கள் தோல்வியிலேருந்து நீங்கள் எதுவுமே கற்றுக்கலாம் அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே தோற்று போய்விட்டீர்கள் அர்த்தம் நம்ம சில நேரம் ஏதாவது ஒன்று செஞ்சு பார்த்து அது என்ன செஞ்சிடும் ஃபெயிலியர் ஆகிரும் சில நேரம் எதாவது சமைச்சு பார்க்குறோன்னு சமைச்சு பார்த்தா நல்லா என்ன செய்யாது வராது அதுக்காக சமைச்சு பார்க்காமல் இருக்க மாட்டோம் நாங்கள் மறுபடியும் ஏதாவது என்ன செய்வோம் சமைச்சு பார்ப்போம் ஏன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட தோல்வி என்னை மேற்கொள்ள விடக்கூடாது நான் தான் அதை என்ன செய்யணும் மேற்கொள்ளணுமோலே அது என்னை என்ன செய்யக்கூடாது மேற்கொள்ளக்கூடாது ஊழிய பாதையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் உங்களும் சொல்கிறேன் கிறிஸ்டியன் எஜுகேஷன் வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் கிரைஸ்ட் பட் அபவுட் அவர் லைஃப் நம்முடைய வாழ்க்கையை குறித்ததும் தான் கிறிஸ்தவ உபதேசம் அமேன் அலைய லூயா எத்தனை பேர் நான் தோல்வி பயம் எனக்கு வாழ்க்கையிலேருந்து இன்றைக்கி தூக்கி போட விரும்புகிறேன்னு சொல்கிறீங்க நான் தோல்வியை குறித்து பயப்பட மாட்டேன் அமேன் ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு ஃபெயிலியரை முடிவாக என்ன செஞ்சிடாத நினச்சிடாத தோல்வி தான் முற்றுப்புள்ளி அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம வாழ்க்கை நகரவே நகராது தோல்வி என் வாழ்க்கையின் ஒரு சம்பவமே ஒழிய நான் அல்ல இட்ஸ் அன் ஈவெண்ட் இட்ஸ் நாட் ஜேம்ஸ் இஸ் நாட் அ ஃபெயிலியர் ஆனால் ஜேம்ஸ் லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் என்ன செஞ்சுது வந்துச்சு அது ஒரு சம்பவம் அது நான் அல்ல தோல்வியும் உங்களையும் ஐடென்டிஃபை பண்ணாதீங்க டோன்ட் ஐடென்டிஃபை ஃபெயிலியர் வித் யோர் செல்ஃப் உன் பேருக்கு பின்னாடி நான் ஒரு தோல்வின்னு என்ன போட்டுக்காதே நீ ஒரு தோல்வி கிடையாது உன் வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தது இல்லை நூறு தோல்வி வரலாம் ஒரு பரிசுத்துவான் இப்படியா சொல்கிறார் கிறிஸ்தவன் விழுகிறான் எழும்புகிறான் விழுகிறான் எழும்புகிறான் விழுகிறான் எழும்புகிறான் அப்படியே பரலோகம் போய் சேர்ந்து விடுகிறான் எனக்கு அதை அதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப அவர் எழுதியிருந்த அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தி ஃபால் தி ரைஸ் தே ஃபால் அண்ட் தே ரைஸ் அண்ட் தே கோ அப் டு ஹெவன் அவன் பரலோகம் வரைக்கும் போய்விட்றான் நீ இங்கே விழுந்த இடத்துல விழுந்து கிடந்துடாத விழுகை வந்து நிரந்தரமாக இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை நான் விழுந்தேன் எழுந்தேன் நான் மறுபடியும் எங்கே போயிடுச்சு போகிறேன் போக முடியுமா முடியாதா பரலோகம் தான் நம்ம நம்முடைய கிரேட்டஸ்ட்டு நம்ம டார்கெட் அச்சீவ்மெண்ட் டார்கெட் நான் என்ன சொல்கிறேன் அம்பாடியா இருந்து நீ வந்து பெரிய ஜெட்டில் போய் நிலாவுக்கு போய் வீடு கட்டிட்டு வந்துடலாம் ஆனால் பரலோகத்தில் என்ன செய்யணும் நித்திய காலம் வாழணும் ஆமேன் அதுதான் நம்முடைய டார்கெட்டு போ சேர முடியுமா முடியாதா முடியும் ஆண்டவர் சொல்கிறாரு உன் தோல்வி எனக்கு தெரியும் ஜேம்ஸ் உன் வாழ்க்கையில் எத்தனை முறை தோற்று தோற்று எழுந்திருச்சேன்னா எனக்கு தெரியும் ஆனால் நீ எந்திரிச்சிட்டே இருக்க பாரு அதுதான் எனக்கு பிடிக்குதுன்றார் அல்லையிலா ஒருத்தன் தோல்வியிலே படுத்து நான் தான் சொல்லுவேன் ஓடிடுறவனை விட நான் விழுந்தாலும் திரும்ப அந்த இடத்துல நிற்கிறேன் பாரு அவன் தான் ஜெயிக்கிறவன் ஆமேன் விட்டுட்டு ஓடுறவன்ல விழுந்து கிடந்து எந்திரிச்சு நின்னாலும் தட்டிட்டு தூசியை தட்டி விட்டு எந்திரிச்சி சச்ச ச விழுந்துட்டமே இது நான் என்ன செய்யக்கூடாது விழக்கூடாதுன்னு முயற்சி பண்ணி திரும்ப ஓடுறான் பாரு அவன் தான் ஜெயிக்கிறவன் லோயா இன்றைக்கி ஆண்டவன் நம்ம இடத்துல சொல்கிறாரு நீ தோல்வியை ஜெயிக்கணும் தோல்வி பயத்தை ஜெயிக்கணும் எப்படி ஜெயிக்கணும் தோல்வியை ஜெயிக்கணும்னா முதல்ல எந்த பயத்தை ஜெயிக்கணும் தோல்வி பயத்தை ஜெயிக்கணும் தோற்பது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் அல்ல தோற்பது பாவம் அல்ல நான் மறுபடியும் சொல்கிறேன் தோற்றே கிடப்பது தான் பாவம் தோல்வியை விட தோல்வி பயம் ஆபத்தானது தோல்வியை விட தோல்வி பயம் என்ன செய்தது ஆபத்தானது ஒன்று குறைந்த நான்காம் அதிகாரத்தில் அப்போஸ்னா ஏ பவுல் ரொம்ப அழகாக ஒரு காரியம் சொன்னேன் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ரெண்டு குறைந்த நான்காம் அதிகாரத்தில் எட்டாம் வசனம் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமடைந்து மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை என்ன சொல்ல வர்றாரு அவர் அந்த காலத்தில் அந்த பாக்ஸிங் இருக்குல்ல பாக்ஸிங் மாதிரி மல்யுத்தம் நடக்கும் இந்த மல்யுத்தத்தில் இந்த வேலையெல்லாம் நடக்கும் அவர் வந்து ஒரு மல்யுத்த சம்பவத்தை சொல்கிறாரு எப்பக்கத்திலும் என்ன செய்கிறது அப்படியே பிடிச்சிடுவான் பிடிச்சிட்டு அசை படிப்பான் அவனால தூக்கி பிடிப்பான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஓடுங்கி போகிறதில்லை தோத்துருவம் போன்ற கலக்கம் வந்தும் மனம் உறிவுனு செய்வதில்லை அவன் சொல்கிறான் ஏன் மனசு உடையாது கலக்கெல்லாம் வரும் ஒரு சின்ன பயம் வரும் ஆனால் தூக்கி போட்டுட்டு நான் ஜெயிப்பேன் அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு துன்பப்படுத்தப்பட்டும் அடி உழுவும் வலிக்கும் துன்பப்படுத்தப்பட்டும் என்ன இல்லையா கைவிடப்படுகிறதில்லை அவர் சொல்ல கீழேயே விழுந்துட்டேன் அப்படியே கிடப்பேன் பார்க்காது திரும்ப எந்திரிச்சு ஃபைட்டுக்கு வர அவன் ஆமேன் அவன்தான் விசுவாசி கீழே அதே பாக்ஸிங்கில் கீழே விழு நாக் அவுட் அதாவது ஐ கேன் பி டவுன் பட் ஐ வில் நெவர் பி நாக்டவுட் என்னை நீ கீழே தள்ளலாம் ஆனால் கீழே படுத்துருப்பேன்னு என்ன செய்யாத நினைக்காத கீழே விழுவேன் ஒருவேளை விழுந்திருந்தால் நான் திரும்ப என்ன செய்வேன் எந்திரிச்சோன்னு அடிப்பேன் இந்த பாக்ஸிங்கில் அடித்து போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு பத்து எண் வாங்க பத்து எண்றதுக்குள்ளே என்ன செய்யணும் திரும்ப எந்திரிச்சா திரும்ப அடுத்த ரவுண்டு என்ன செய்யலாம் ஃபைட்டுக்கு பவுல் சொல்கிறாரு நான் அடுத்த ரவுண்டுைட்டுக்கு எ பார்த்துருக்கிறேன் ஏன்னா தோல்வி என் வாழ்க்கையில் தோல்விக்கு நான் பயப்படுவதில்லை தோல்வி பயத்தை தூக்கி வச்சுட்டான் சொல்கிறான் நான் திரும்ப எந்திரிச்சு வேலை செய்வேன் அலை இலூவியா அலை எத்தனை பேர் ஆண்டவருக்காக வல்லமையாக கிரியே செய்யணும்னு நினைக்கிறீங்க த வெற்றி என்பது நான் அதுக்குடைய விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன் சக்ஸஸ் இஸ் கோயிங் ஃப்ரம் ஃபெயிலியர் டு ஃபெயிலியர் வித் லூசிங் அவர் எந்தூசியாசம் ஒரு தருபடியாக சொல்கிறேன் சக்ஸஸ் இஸ் கோயிங் ஃப்ரம் ஃபெயிலியர் டு ஃபெயிலியர் ஃபெயிலியர் டு சக்ஸஸ் இல்லை ஒரு தோல்வியிலேருந்து அடுத்த தோல்விக்கு போனாலும் அந்த உற்சாகம் குறையாமல் ஓடுறான் பாரு அவன் தான் ஜெயிக்கிறவனா ஒரு தோல்வியிலேருந்து அடுத்ததும் என்னது தான் தோல்வி தான் ஃபெயிலியர் தான் அடுத்த ப்ராஜெக்ட்டும் ஃபெயிலியர் அடுத்த ப்ராஜெக்ட்டும் ஃபெயிலியர் அடுத்த ப்ராஜெக்ட்டும் ஃபெயிலியர் ஓகே நோ ப்ராப்ளம் ஆனால் நான் என்ன செய்கிறேன் தொடர்ந்து அந்த என்தூசியாசமே ச்சே தோத்து போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படாமல் இன்னொரு தடவை என்ன செய்வோம் முயற்சி பண்ணிவி செலவு அதிகமாக தான் அவன் செல நேரம் செலவை பார்க்காதீங்க செல்லும் செலவெல்லாம் என்ன செய்யாதீங்க பார்க்காதீங்க ஆண்டோடு சொல்கிறாரு அம்பு செலவை பார்க்காதீங்க யுத்தத்தில் ஜெயிக்கணும் ஆமேன் அலைய லோவியா அமெரிக்காவினுடைய சிவில் வார் அங்கே வந்து அமெரிக்கன் ரெவல்யூஷன் ஒன்று நடந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் வாஷிங்டன் அப்படின்றவர் தான் அமெரிக்காவுடைய முதல் இல்லையா அந்த சிவில் வரலாம் முடிஞ்சு அமெரிக்கா என்கிற ஒரு தேசம் உருவான போது ஜார்ஜ் வாஷிங்டன் தான் முதல்ல என்ன செஞ்சார் பிரசிடெண்ட்டாக மாறினார் எத்தனை பேருக்கு தெரியும் அந்த யுத்தத்தில் ஜார்ஜ் வாஷிங்டனுடைய படை மூன்று இடத்துல ரெண்டு இடத்துல தோற்றுருந்துச்சு ஆனால் யுத்தம் ஜெயிச்சிருச்சு மூணில் ரெண்டு படங்கு அவர் செய்த யுத்தங்களில் ஜார்ஜ் வாஷிங்டன் என்ன தான் செஞ்சுருந்தார் தோற்றுத்தான் போயிருந்தார் பெரிய ஜென்ரல் ஜார்ஜ் வாஷிங்டன் ஒரு பெரிய ஜென்ரல் அப்படிலாம் சொல்லிக்குவாங்க ஆனால் ஒரிஜினலாக அவர் தோத்தவர் ஆனால் கடைசி யுத்தத்தில் என்ன செஞ்சிட்டாரு ஜெயிச்சுட்டார் நம்ம வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை விட தோல்விகள் அதிகமாக இருக்கலாம் பயப்படாதீங்க முன்னேறிட்டே போங்க அவர் மனசை விடலை என்ன விடலை நம்ம தான் எத்தனை இடத்துல தோற்றுருக்கோமே அப்படிலாம் இல்லை உயிரோடு இருக்கிற வரைக்கும் சண்டை போடுவோம்டா உயிரோடு இருக்கிற வரைக்கும் போராடுவோம்யா கடைசி வெற்றி என்னுடையதாக இருக்கும் அப்படின்றது தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான உற்சாகமான வா காரியங்களாக இருக்க வேணும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது அதுதான் எத்தனை பேர் தோக்கலாம்னு நினைக்கிறீங்க தோல்வி பயம் என்ன என்ன செய்யக்கூடாது ஆட்கொள்ள கூடாது அறுபது சதவீதம் நீங்கள் பயப்படுற காரியம் எதுவுமே நடக்காது தொண்ணூறு சதவீதமான உங்கள் பயங்கள் எல்லாமே முக்கியமில்லாத காரியங்கள் மேலே எண்பத்தெட்டு சதவீதம் நம்முடைய சரீர சுகத்தை குறித்து நம்ம பயப்படுற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதான் எனக்கு கேன்சர் வந்துடுமோ எனக்கு சுகர் வந்துருமோ ப்ரெஷர் வந்துடுமோ இப்படிப்பட்ட பயங்களில் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் நடக் பயங்கள் என்ன செய்யாது நடக்காது தொண்ணூறு சதவீதமான நம்முடைய பயங்கள் எதை குறிச்சிருக்கு முக்கியமில்லாத காரியங்களை குறிச்சிருக்கு அறுபது சதவீதம் உங்கள் பயம் எதுவுமே என்ன செய்யது உங்கள் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை அப்புறம் ஏங்க பயம் வந்து என்ன செய்யணும் சாவணும் தோல்வி பயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யாது நடக்காது அமேன் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கு தான் இருக்குது தெரியுமா ஜெயிக்கிறதுக்கு தான் இருக்குது அமேன் தோக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை விட ஒரு மனிதன் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்களே எங்கே இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது ஒவ்வொரு தோல்வியும் உங்கள் வெற்றிக்கான முன்னேற்றப்படி அது உங்களை பின்னுக்கு தள்ளவில்லை உங்களை என்ன தான் இருக்குது முன்னேற்றத்துக்கு நேராகத்தான் என்ன செய்து நடத்துகிறது அதனால் தோல்வியை குறித்து பயப்பட வேணாம் சங்கீதக்காரனை தாவி ரொம்ப அழகாக சொன்னால் அவர் என்னை என்னுடைய எல்லா பயங்களுக்கும் என்னை விட்டார் அலை லூவியா நம்மளால் கண்களை முடி ஆண்டவை நோக்கி பார்க்க போகிறோம் இந்த காலை வேளையில் நான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இன்னைக்கு தோல்வி பயம் இந்த ரெண்டை குறித்த இன்ட்ரொடக்ஷன் ஃபெய் ஃபியா அண்ட் ஃபெயிலியா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் மூன்று காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ரேண்டமாக சொன்னதுனால நீங்கள் எப்படி குறிப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் தான் குறிப்பிடுத்து எனக்கு தரணும் வேறு வழி கிடையாது ஆண்டவர் நம்ம ஜெயிக்கிறதுக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் தோல்வி நிறைந்த சபைகளை கூட ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு மோட்டிவேட் பண்ணுறது தான் நம்ம ஆண்டவர் ஏழு சபைகளில் ரெண்டு தான் வெற்றியுள்ள சபை மீதி ஐந்து சபைகள் தோல்விகளில் நிறைய என்ன செஞ்சது இருந்துச்சு பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லாத சபைகள் ரெண்டு இருந்தது ஆண்டவர் அந்த தோல்வி நிறைந்த சபைகளை கூட வெற்றிக்கான வாக்கு தத்தங்களோடு கூட அவர்களை உற்சாகப்படுத்தினார் முடிவு பர் நிலைத்திருக்க ஜெயம் கொள்ள கத்தனம் அழைத்திருக்கிறார் சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா பிதாவே அப்பா மதியோடு துடிக்கிறோம் தோல்வி பயங்களில துவண்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை எதிர்காலத்தை குறித்து அன்றுவரே எங்கள் தேசத்தை குறித்து எங்கள் குடும்பத்தை குறித்து எங்கள் குடும்பத்தின் ஆதாரத்தை குறித்து எங்கள் ஊழியத்தின் நிலையை குறித்து இருக்கிற எல்லா பயங்கள் ஏசுவன் நாமத்தினால் இந்த நாளில் மாறட்டுமாட்டோம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அந்த இந்த தோல்வி பயம் என்கிற அந்த அழுத்தம் எங்க பிள்ளைகளை விட்டு இந்த நாள்ல விலகுவதாக கத்தரங்களை ஆசீர்வதி கத்தரங்களை பலப்படுத்துகிறவர் தாவிதற்கிருந்த சூழ்நிலையில் இருந்து தாவிதை விடுதலையாக்கி தப்பிக்கிறதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுத்த தகப்பன் இப்பொழுதும் எங்க பிள்ளைகள் எங்களோடு கூட நீ இருந்து எங்களை ஆசீர்வதித்து பெணப்படுத்த போகிறதுக்காக நன்றி நாங்கள் உம்மோடு சேர்ந்து தேசத்துல மிகப்பெரிய காரியங்களை செய்ய அந்தவரை நீர் எங்களை அழைத்திருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது எங்களை வைத்து நீங்க செய்ய போகிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாது நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம் என்கிற ஆண்டவரே விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறோம் இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும் ஐஸ்வர்யம் கனம் மகிமை ஆண்டவர் ஆவிக்குரிய பூமிக்குரிய அண்டவரை எல்லா மேன்மை எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கருத்துல தாழ்த்து விரும்பியாக்கி அர்ப்பணிக்கிறோம் ஏசுக்கிவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கத்தரை பரிசு நாமத்தை